அனைத்து ஞானிகளின் சார்பாக ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சாப்பிட்டு, அதுவும் சண்டே ஸ்பெஷலாக கூட இருக்கலாம், கஷ்டமான தான் வேலை, வந்திருக்கீங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ரொம்ப ரெண்டு செஷன். என்ன அப்படின்னா, ஒன்று பகவத் மிஷன் எப்படி வந்தது, எப்படி வளர்ந்தது, என்ன பொசிஷனில் இருக்குங்கிறத, நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு, சில ஈவெண்ட்ஸ் உங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்குவாங்க. அது வந்து இவங்க ரெண்டு பேர் மெயின் தூண்கள், கல் தூண்கள், இந்த பகவத் மிஷனை வளர்க்கறதுக்கு தூண்கள். ஐயா வந்து அந்த மேட்ரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதிலிருந்து எப்படி மரம் ஆக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பட்ட எடுத்த ஸ்டெப்ஸுகள் எப்படியெல்லாம் போச்சு, எப்படி நம்ம வீட்டில் இருந்து ஈஸியாக கேட்குறோங்கிறதுக்கு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷன் வில் பி உங்கள் ஃபீட்பேக். அது முக்கியமாக எங்களுக்கு வேணும். ஏன்னா அது நல்லதும் சரி, உங்களுக்கு கிடைத்த நல்ல இன்ஃபர்மேஷனும் சரி, உங்களுக்கு பிடிக்காத இன்ஃபர்மேஷனும் சரி, ரெண்டுமே வேணும். முக்கியமாக பிடிக்காதது, இது எனக்கு பிடிக்கலை, இது நல்லா இல்லை அப்படின்னா, இதனை எங்களை மாற்றிக்கொள்ள உதவியாக இருக்கும். நாங்கள் தப்பாக நினச்சிருவோன்ட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் ரைட்டாக நினச்சிக்கிறோம். என்ன, ஸோ இத்துடன் ஸோ 50 50 பார்ட்டிசிபன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பகவத் மிஷனை பற்றி பேசுவதற்கு இரட்டையர்களை அழைக்கிறேன். வாங்கய்யா. வணக்கம். வணக்கம் பாபுலால் சார், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 3 நாள் இருந்துச்சு. கன்ஃபர்மேஷனை பற்றியும் ஐயா வந்து பேசிட்டாங்க. இனிமேல் வந்து ஞானத்தை பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் நாம் வந்து ஒரு 3 நாள் தொடர்ந்து நாம் வந்து ஒரே விஷயத்தை, ஒரே மையத்தை நம்ம எல்லாருமே அணுகியிருக்கோம். உண்மையிலேயே இதனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம்னு எடுத்துட்டாவே எத்தனையோ விஷயங்களை அணுகும் போது மையமா அணுக வேண்டியதை நம்ம தவற விட்டுருவோம். அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எது இதுல மையமான பகுதி, எந்த ஒன்றை புரிந்து கொண்டால் வேறு எதையும் புரிந்து கொள்ள தேவையில்லையோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் இந்த ஞானம்னா என்ன அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த டோட்டல் ப்ரோக்ராம் நடத்திருக்கிறோம். அதை அந்த ஒரு விஷயத்தையே தான் வெவ்வேறு கோணங்கள்ல நம்ம கொடுத்தோம். ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய 18 வயசுல நான் ஒரு ஆன்மீகத்துல ஒரு ஆர்வம் ஏற்பட்டு, என்னுடைய காலேஜ் லைஃப்லயே ஆன்மீகத்துல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி அதை வந்து தேடி எத்தனையோ ஆன்மீக வகுப்புல கலந்திருந்து பாத்துக்கோங்க, எத்தனையோ ஒரு ஆன்மீக வகுப்புல கலந்திருந்து எல்லாம் பார்த்து இறுதியா நம்ம வந்து ஐயா வந்து சந்திச்சோம். சந்திச்சு வந்து ஐயா கிட்டையும் ஒரு 6 மாசம் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைனலான விஷயத்துக்கு வந்தோம். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞானம் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல யார் வந்து ஆன்மீகத்துடைய உச்சம் உயர்ந்த நிலை வந்து ஞானம் அப்படிங்கிறத விட விடுதலை தான். விடுதலை தான் வந்து மிக உயர்ந்த நிலை. அந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய புரிதல் தான் ஞானம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஞானம்னா என்ன, விடுதலைனா என்னன்னா இதுதான் டெஃபினிஷன். விடுதலை தான் மிக உயர்வான இடம். அதுக்காக தான் எல்லாருமே வந்து எல்லா முயற்சியும் பண்றாங்க. விடுதலை தான் முக்தின்னு சொல்றாங்க. இப்படி ஆன்மீகத்துல முயற்சி பண்ண எத்தனையோ கோடி பேர்ல பாத்தீங்கன்னா, எங்கோ ஒரு சிலர் தான் ஞானியாவே வந்திருக்காங்க. ரமணர், ஜேகே, ஓசோ, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தேடினவங்கள எங்கேயோ ஒருத்தர் தான் வந்திருக்காங்க. அப்படி தேடினவங்கள வந்து யார் ரொம்ப தீவிரமா தேடினாங்களோ, அது விடாமுயற்சி அப்படி பண்ணி, அந்த விடாமுயற்சியிலையும் முடியாம ஒரு கட்டத்துல ஒரு அகச்சரணாகதி அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஒரு கையிற நிலைன்னு சொல்றோம்ல,
எல்லை மீறி போயிடுச்சு, கையிருநிலை நம்ம நம்ம கையில ஒண்ணுமே இல்லை, ஒரு நிராயுத பாணியா கையிருநிலைக்கு போன அப்படிதான் அங்க வந்து ஒரு அகச்சரணாகதி அடைஞ்ச அந்த ஞானம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்குது. இப்படி பாத்தீங்கன்னா ஒரு கோடி பேர் தேடுறாங்கன்னா அது எங்கேயோ ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும், அப்படிதான் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அத வந்து பகவத்தையா வந்து அவரும் பாத்தீங்கன்னா 40 ஆண்டு அரும்பாடுபட்டு தேடிதான் கிடைச்சிச்சு. ஆனா கிடைச்ச விட்டுதான் அவருக்கு இதனுடைய செயல்பாடு என்ன நடக்குது, ஏன் இது வந்து இதனுடைய அணுகுமுறை தப்பா சரியா, எதனால இவ்வளவு பேர் தேடினா இவ்வளவு பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணிதான் அந்த உண்மையை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா கொடுக்கும்போது இதுல யார் யாருக்கெல்லாம் ஆர்வமா இருக்கோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இதை அடைய முடியும் அப்படிங்கிற அளவு கொடுத்துதான் பலர் வந்து இதை அடைஞ்சிருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான பேர் இந்த புரிதல்ல இருக்கிறாங்க. புரிதல்ல விடுதலையோட எல்லாத்தையும் ஈஸியா எதிர்கொள்ற அளவுல அவங்களுடைய குவாலிபிகேஷன் இருக்கு. இது எனக்கு உதாரணம் என்ன சொல்லணும் நினைச்சீங்கன்னா, இமயமலையினுடைய உச்சிக்கு போறதுக்காக ஒரு 100 பேர் ட்ரை பண்றான்னு வச்சு நடந்து போறாங்க. அந்த 100 பேர் போறவங்கல பாதி பேர் பாதி வழியிலே திரும்பிடுவோம், அந்த கிளைமேட் ஒத்துக்காது, அதுக்கு மேல நடக்க முடியாது, இல்ல பாதி பேர் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு ஒரு கடுமையான ஒரு பாதை. இது எல்லாம் கடந்து போய் சேர்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் தான் அந்த உச்சியை போய் அடைவாங்க. 100 பேர் முயற்சி பண்றாங்கன்னா ஒரு 5-6 பேர் அந்த உச்சியை போய் அடைவாங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் அந்த அதே இமயமலையினுடைய உச்சிக்கு ஹெலிகாப்டர்ல போனோம்னா என்ன ஆகும், இவங்கெல்லாம் பல மாதங்களாக டிராவல் பண்ணி அங்க போய் சேர வேண்டிய இடத்த ஒரு 2 மணி நேரத்துல நம்ம போயிடணும். இப்ப நம்ம 2 மணி நேரத்துல போய் சேர்ந்ததுனால அந்த இடத்தினுடைய குவாலிபிகேஷன் மாறுதா, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க பல மாதங்களாக டிராவல் பண்ணி பல இன்னல்களை அனுபவிச்சு வந்து சேர்ந்த இடமும் ஒண்ணுதான், நம்ம ஹெலிகாப்டர்ல போய் சேர்ந்த இடமும் ஒண்ணுதான், அந்த இடத்துல எந்த மாறுதலுமே கிடையாது, ரெண்டுமே ஒரே இடம் தான். என்னன்னா நமக்கு அந்த கஷ்டம் இல்லாம வந்துட்டோம். கஷ்டம் இல்லாம வந்ததுனால இது ஒரு சாதாரண இடமா கூட தெரியலாம். அந்த மிக மிக உயர்வான இடத்த நம்ம ஒரு சாதாரண இடமா கூட நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த இடத்துக்கு இதுவரையிலும் வந்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க அப்படிங்கிற அவங்க பாதையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, நம்ம எளிமையா வந்திருந்தாலும் இந்த இடத்தினுடைய உயர்வை நம்ம புரிஞ்சுக்கணும், இது எவ்வளவு உன்னதமான ஒரு இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப நம்ம வந்து புரிதல் முறையில இந்த 3 நாள்ல எல்லா கோணங்களையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலும் இப்ப நமக்கு அங்க உள்ள வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த நிலைக்காக தான் பலர் வந்து பல பயிற்சி முயற்சி எல்லாம் பண்ணி பல வந்து ஆனந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து அதுலயும் ஒண்ணு இல்லைன்னு விடுபட்டு எல்லாத்தையும் முட்டி மோதி கடைசியா வந்த இடம் இங்கதான். இப்ப ஞானினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர் ஒருவர் தன்னோடு முரண்படாம இருக்கிறாரோ அவர் தான் ஞானி, எவர் தன்னோடு முரண்படுகிறாரோ அவர் அஞ்ஞானி. இதுதான் டெபினேஷன். இது புத்தரும் இப்படிதான் இருக்காரு, புரிஞ்சுக்கிட்ட நீங்களும் இப்படிதான் இருக்கீங்க. உங்களுக்கும் புத்தருக்கும் எந்த வேறுபாடுமே உண்மையில கிடையவே கிடையாது. நீங்க உங்களோட முரண்படாம இருந்தீங்கன்னா நீங்க ஞானிதான். புத்தர் அப்படிதான் இருக்காரு, ரமணர் அப்படிதான் இருக்கிறாரு, ஜேகே அப்படிதான் இருக்காரு, எல்லாருமே அப்படிதான். அதனால நீங்க அடைஞ்ச இடத்த வந்து நீங்க அதன் உயர்வை புரிஞ்சுக்கணும். நீங்க எளிமையா கிடைச்சதுனால இதை தவற விட்டு இது இல்ல இதை தாண்டி ஏதோ இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உன்னதமான இடம் உங்க கைக்கு கிடைச்சு நீங்க நழுவ விட்டீங்கன்னு அர்த்தம். நேற்று நைட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு போன உடனே எனக்கு மொபைல் போன்ல ஒரு நண்பர் வந்து அவர் நம்பர் நான் சேவ் பண்ணல, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார். அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, உங்களுடைய டாக்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னு, உங்களுடைய ஆன்சர்ல எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் எனக்கு இல்லைன்னு போட்டிருந்தார். அவருக்கு இல்லைன்னு போட்டிருக்காரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஞானம் என்பது அனுபவம் இல்லைன்ட்டீங்க, ஞானம்ங்கிறது வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றீங்க, இது என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, பிஸ்னஸ் இல்லாம ஒரு ஞானத்தை பத்தி பேச முடியுமா, அவரு ஆனந்த அனுபவம் இல்லை ஆனந்த அனுபவம் பெறாத ஒருத்தர் தியானத்தை பத்தி பேச முடியுமா அப்படின்னு ஒன்னு கேட்டிருக்காரு. அதனால என்னால தியானத்தின் மூலம் அடைய முடியாதுன்னு வேற சொல்லிட்டீங்க அப்படின்னு இந்த ஒரு 3 பாயிண்ட் வச்சு சொல்லுங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
எளிமையா இருக்கிறதுனால இவங்களை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டாங்க. இவங்களும் இந்த மலை ஏறுற மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்கன்னா அடைஞ்ச இடத்த அவ்வளவு சாதாரணமா நினைக்க மாட்டாங்கதான். என்னன்னா நீங்க எதையெல்லாம் ஒண்ணு வந்து நீங்க தியானத்தின் மூலம் ஒரு அனுபவத்தை அடையிறீங்களோ அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா போயிடும். அடையப்படுபவை அனைத்துமே நம்மளுக்கு போகத்தான் போகும். ஆனா விடுதலை என்பது அடையப்படுவது அல்ல, நாம் தெரிஞ்சிருக்கோம். நம்முடைய பிறப்பியல்பே விடுதலை தான். நாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம், டிஸ்டர்பன்ஸை நிறுத்துறோம். இப்ப அகத்தளவுல சும்மா இருன்னு சொன்னோம்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் மத்தவங்களுக்கு. யாருக்கு சாத்தியம் அப்படின்னா அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை, எதையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு யார் தன்னுடைய கையினிலையை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சாத்தியம். ஏன்னா சும்மா இரு அப்படிங்கிறது வந்து செயல் அல்ல, முயற்சியை கைவிடுதல். இதையும் ஒரு சும்மா இருதல் இருத்தல்ங்கிறது ஒரு செயலா நினைச்சுக்கிட்டு தான் எல்லாருமே அதை போராடிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய லைஃப்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்ச இடம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஐயா அறிமுகமாகி ஒரு 5 மாசம் இது ஒரு நல்ல இடமா தெரியுது. ஆனா இது எப்படி இதுக்கு வந்து நம்ம அடையிறதுங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டு மனசை வந்து சும்மா இருக்கணும், நம்ம எந்த எண்ணமும் வராம சும்மா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணேன். என்ன பண்ணனா ஒரு இதுக்குன்னே நேரத்தை ஒதுக்கி உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தியானத்துல இருந்து எந்த எண்ணம் வந்தாலும் நம்ம நினைக்க கூடாது, நம்ம அதுல இருந்து விலகி நம்ம சும்மா இருக்கணும்னு முயற்சி பண்ணும்போது என்னால சும்மாவே இருக்க முடியும். ஏதோ ஒரு தாட்டு, ஏதோ ஒரு திங்கிங் இப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு முயற்சி பண்றோம், சும்மா இருக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி முடியலையே அப்படின்ட்டு தான் ஐயா வந்து அப்ப எங்க வீட்டுல தான் தங்கியிருந்தாரு. ஐயா கிட்ட போய் ஐயா நான் ரொம்ப தூரம் முயற்சி பண்ணிட்டேன் ஐயா, என்ன என்னால சும்மா இருக்க முடியல அப்படின்னு. ஐயா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நீங்க முயற்சி பண்ணி எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு. சும்மா இருக்கிறதுக்கும் முயற்சிக்கும் ரெண்டுக்குமே 100% வித்தியாசமாச்சே, எப்படி முயற்சி பண்ணி உங்களால் சும்மா இருக்க முடியும்னாரு. அப்பதான் எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமா தோணுச்சு. ஏன் என்ன ஏன் சொல்றீங்க, என்ன நீங்க முயற்சி பண்றவர்கள சும்மா இருக்க மாட்டீங்க, சும்மா இருங்கிறது நீ மனசு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு நீங்க சும்மா இருக்கிறதுங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, இந்த ஆங்கிளே எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஆனா ஒரு வேலையும் இல்லையா, நம்ம மனசுல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படிங்கறத அந்த மைய புள்ளி புரிஞ்ச உடனே தான் என்னுடைய ஃபுல் ஃப்ரீனஸ் நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட என் நண்பர்கெல்லாம் சொல்லுவேன், நான் இதெல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க நீ வந்து சும்மா இருப்பா, நீ வந்து எப்படி இருந்தாலும் சரி நீ சும்மா இரு உள்ளார எதுவும் பண்ணாதம்ப. உடனே அவங்க கேட்பாங்க சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க, சும்மா இருக்கிறதுக்கு நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னே அடுத்த கேள்வி கேட்பாங்க எதுவும் பண்ணாம இருக்க என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க, நீ எதுவும் பண்ணாம இருக்க எந்த செயலும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு. அடுத்த கேள்வி எந்த செயலும் செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்பாங்க, இப்படி எதை சொன்னாலும் அது எப்படி செய்யறதுன்னு கேட்பாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம எதையோ ஒன்று செஞ்சு சும்மா இருக்கிறது நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த மையத்தை புரிஞ்சுக்காதனாலதான் அவங்க கேள்வி கேட்டாங்கிறத அப்புறம்தான் நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் இது ஒரு 3 நாள், இது சாதாரண ஒரு ஒரு புரிதலா இருந்தா கூட நம்ம நிறைய விஷயத்தை உள்ள சேகரித்து வச்சிருக்கோம், அந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காக தான் 3.5 நாள் வகுப்பா நம்ம வச்சிருக்கோம். அதனால உங்ககிட்ட நான் சொல்றதெல்லாம் என்னன்னா மிகப்பெரிய ஒரு உச்சி அடைஞ்சிருக்கிறோம், இந்த புரிதலுங்கிற உச்சி அடைஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து உடனடியா கிடைச்சதுனால இதை வந்து சாதாரணமா இட போட்டுற வேணாம். இந்த புரிதலுடைய மைனஸ் என்னன்னா எளிமையா இருக்கிறது, அதனாலேயே பலர் நழுவ விட்டுறாங்க. நேற்று எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி இருக்கிறவங்க நழுவ விட்டுறாங்க. அதனால அதுக்கு தகுதியானவங்களும் ஆய்க்கிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓப்பன் மைண்டா அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு நான் ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அலைஞ்சிட்டு நிறைய தியான அமைப்பு எல்லாம் போயிருக்கேன். கடைசியா ஒரு ஆன்மீக அமைப்புல இருந்தேன், அதுல வந்து ஒரு பேராசிரியர் அளவுக்கு போயிட்டு ஆனா வந்து அதுல இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் ஹோமியோபதி டாக்டர் வந்து கைலாசம்னு ஒரு டாக்டர், அவர் சேலத்தில் இப்போ வந்து அவர் பெங்களூர் இருக்காரு. அவர் சேலத்தில் இருக்கும்போது அவருடைய நண்பர் வந்து மதுரையில் வந்து சரவணகுமார்னு ஒருத்திருக்காரு, அவரு ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு புக் வாங்கிட்டு வர்றாரு, திண்டுக்கல்ல வாழ்க வளமுடன் ஜெயகோபால் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க, ஒரு நல்ல மனிதர். அவர் வந்து ஹோமியோபதி மெடிசன் ஹோமியோபதி புக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காரு. அங்க ஐயா ஒரு தடவை அவங்க போகும்போது தான் ஒரு 50 புக் கொடுத்துருக்காங்க. என்ன புக்கு? டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக் கொடுத்துருக்காங்க.
அதுல ஒரு புக்கை தான் நம்ம சரவணகுமார்ங்கிற ஒரு டாக்டர் வந்து வாங்கிட்டு என்ன புக்குன்னு புரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. பஸ்ல வர வர சேலத்துக்கு வந்துட்டு இருக்காரு. சேலத்துக்கு வர வர அந்த புக்கை புரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. வந்து முடிக்கங்காட்டியும் புக்கை முடிச்சிட்டாரு. அவர் நேராக கையில செய்யாட போய் ஒரு அற்புதமான புக்கு எங்கேயும் கிடைச்சிருக்குப்பா, வெறும் புக்கு, இந்த ஒரு புக்லயும் ஞானம் நமக்கு கிடைச்சது, அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு, நீ இதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு 10 புக் கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு வேண்டப்பட்டவங்க நினைச்சவங்கிட்ட ஒரு 10 ஆளுக்கு ஒரு புக் கொடுத்தாரு. அதுல எனக்கு ஒரு புக் வந்துச்சு. இந்த புக்கு ஆங்கிலத்தில் இருந்ததுனால சரி நமக்கு எல்லாம் படிச்சா புரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வாங்கி வச்சுட்டு என்னுடைய தொழில பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதை படிக்கல. ஒரு சனிக்கிழமை நாள் 2007 வருஷ கடைசியில வந்த ஒரு சனிக்கிழமையில அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு நீங்க ஒரு அந்த புக்கு படிச்சிருப்பீங்களேங்கிறாரு. நான் ஒரு பேச்சுக்காம படிச்சிட்டேன் அப்படின்னு அவர் வந்து அவர் அந்த சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்காக அந்த ஐயாவே இங்க வந்திருக்கிறாங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்ட சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு மதியானம் லஞ்ச பண்ணி வந்திருக்கீங்க, லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி அங்க போயாச்சு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஐயாவை மீட் பண்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்ப தாடி கூட கிடையாது ஐயாவை, ஒரு ஒயிட் ஷர்ட்டு பேண்ட்டு. அவர் பேசிக்கலி ஒரு அட்வொகேட்னால எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காரு. அப்போ வந்து அவரு நமக்கெல்லாம் தெரியும் ஆன்மீகனாவே நம்ம என்ன பேசுவோம், ஆன்மாவை பத்தி பேசணும், பிரபஞ்சத்தை பத்தி பேசணும், வேதங்கள்ல என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாம் பேசணும், சாட்சி பாவனை எவ்வளவோ இருக்கு, பிரபஞ்சம், பஞ்சபூதம், பேரறிவு, பேரானந்தம், இதெல்லாம் பேசினாதான் நம்ம ஆன்மீகம்னு ஒத்துக்குவோம். ஆனா பாத்தீங்கன்னா ஐயா அந்த மாதிரி வார்த்தை எதுவுமே பேசு. இப்போவாவது கொஞ்சம் விளக்கம் ஒரு எலாபரேட்டா கொடுக்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மனசு எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுல வரக்கூடிய எண்ணங்கள் நமக்கு கட்டுப்பட்டதில்லை, உணர்வு நமக்கு கட்டுப்பட்டது, இவ்வளவுதான் சொல்லுவார். அதை மட்டும்தான் பேசுவார். இது ஒரு அட்ராக்ஷனே இல்லை. என்னடா இவர் ஞானிங்கிறாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு வந்து ஆன்மீகம்னா எப்படி இப்படிலாம் பேசுவோம், ஒரு 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 பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்குமே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ஒரு எண்ணம். சரி டாக்டர் கூப்பிட்டாரு, கைலாசம் டாக்டர் கூப்பிட்டாரு, வந்தோம் பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டேன். பெரிய ஆர்வம் இல்லை. நாங்கள் அடுத்த நாள் சண்டே ஃபேமிலியோட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு மலை, நாம மலைன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேமிலியோட ட்ரெக்கிங் மாதிரி போயிருக்கோம் காலையில். அப்போ சரவணன் என்னுடைய பாலிய நண்பன், எங்களோட ஸ்கூல் லைஃப்லேருந்து எங்களோட இருக்கான், நாங்கள் பக்கத்து வீடு, அதனால வந்து அவங்களும் ஃபேமிலியோட வந்துருந்தாங்க. அங்கே மேலே போயிட்டு இறங்கிட்டு இருக்கும்போது தான் கைலாசம் டாக்டர் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. இன்னைக்கு நாங்கள் வந்து பகவத்தையாவை கூட்டிகிட்டு ஏற்காடு போகிறோம், ஏற்காட்டில் போய் டிஸ்கஷன் இருக்கு, நீங்கள் அவசியம் வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். எனக்கு வந்து என்னடா மறுபடியும் கூப்பிட்றாரு, சங்கடமாக இருந்துச்சு. இல்லை கண்டிப்பாக வாங்கன்ட்டாரு, என்னால் மறுக்க முடியல. எனக்கு அப்போ தெரியாது நம்மளை தேடி வந்து ஒரு புகிசத்தை கொடுக்குறாங்கிறது எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாது. நான் அதை வந்து வேண்டான்னு நினச்சேன். ஆனால் அதை மீறி வந்து இயற்கை வந்து என்ன பண்ணுது, நமக்கு தேவையான பொக்கிசத்தை கொடுக்கறதுக்காக நம்மளை தொலைவிட்டு வருது. சரின்ட்டு சரவணன்ட்ட வந்து சரவணன் வந்து நம்ம கூப்பிட்டுருக்காங்க, நம்ம கண்டிப்பாக போகணும், எனக்கு துணைக்கு நீ வா, எனக்கு வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை, கூப்பிட்றதுனால போகிறோம், நீ வாவே அப்படின்னு. சரின்ட்டு நானும் சரவணனும் தனியாக காரில் வந்து மேலே போனோம் காட்டில். எங்களுக்கு முன்னாடியே அவங்களாம் போயிட்டாங்க. ஆமாம். ஆ சார் என்ன இது அப்புறம் சரிட்டு மேல போன உடனே அங்கே இதே மாதிரி டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்கு. அப்ப எனக்கு ஏதோ வித்தியாசமா சொல்லிட்டு இருக்காரு, ஒரு சுவாரஸ்யமா இல்லையேங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. நான் அப்ப வந்து ஐயாட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறேன். ஐயா என்ன கேள்வி கேட்கறேன்னா, ஞானத்தை பத்தி இருந்தா கூட போவாங்க. என்ன கேட்கறேன் அப்படின்னா, ஐயா நீங்க இந்த சப்ஜெக்ட் பேசுறீங்களே, இது ஒன்றும் இது 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 பண்றதால உங்களுக்கு என்ன இங்கயா வருமானத்துக்கு என்ன பண்றீங்கன்னு கேட்க யோசிச்சு பாருங்க. அவர் ஞானத்தை வந்து கொடுக்கறதுக்காக அந்த உண்மையை மட்டுமே பேசிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கறேன், நீங்க வருமானத்துக்குலாம் என்ன பண்றீங்கன்னு கேட்க, இப்படி ஒருத்தர் பார்த்து கேட்கலாமா? கேட்ட உடனே எனக்கு உள்ளுக்குள்ளார் அவர் என்னதான் சொன்னார்னு கேட்டேன். ஆனா அவர் சொன்ன பதில் என்னன்னா, எனக்கெல்லாம் அதுல ஒன்றும் பெரிய நாட்டம் இல்லை பாருங்க அப்படிங்கிறது. எனக்கு பொருள் மீது பெரிய நாட்டம் இல்லை, ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீகத்துல தான் நாட்டம் அதிகம். என்னன்னு கேட்டா,
ஆன்மீகத்தின் மூலமாதான் சமுதாயத்துக்கு நல்ல சேவை செய்ய முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஞானம் அடையிறதெல்லாம் என்னங்கிறதான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு பெரிய நாற்றல்ல பாருங்கன்னா, நாம எப்படி ஒரு குதர்க்கமா கேள்வி கேட்டாலும் ஐயா இருந்து வரக்கூடிய பதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிதானமாக ஒரு பொறுமையா இப்படி கொடுக்குறாரு பாருங்க. இந்த பதில கேட்டவுடனே எனக்குள்ளே ஒரு கில்ட் ஆச்சு, நான் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா, எனக்கு அப்ப தெரியாது. இதை நாம எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு நாம முயற்சி எடுத்தாங்கிறது எனக்கு அப்ப தெரியாது. எனக்கு அந்த கில்ட் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம இது என்னனாவது தெரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, நம்ம எப்படிப்பட்ட குதர்க்கமான கேள்வி கிட்ட ஒரு பக்குவமான பதில் கொடுக்குறாரு, இது என்னனாவது தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. உடனே கைலாஸ் ஐயா, அது எனக்கு இங்கிலீஷா இருக்கு, எனக்கு படிச்சு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கு, கொஞ்சம் எனக்கு சொல்ல முடியுமானே, வாங்க எனக்கும் கிளினிக்லாம் ஒர்க் முடியறதுலாம் 8-9 ஆயிடும், நீங்க ஒரு 8:30 மணிக்கு வாங்க வீட்டுக்கு, நான் உங்களுக்கு படிச்சு சொல்றேன் அப்படின்னாரு. அதனால அப்புறம் வந்து நானும் சரவணும் எங்க பிசினஸை முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு கிளம்பி போற வழியில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அவர் வீட்டுக்கு ஒரு 8:30 போவோம். அவர் என்ன பண்ணுவார்னா 8:30 உட்காருவோம், ஒவ்வொரு சாப்டரா எடுப்பார். அந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக்கை வந்து ஒவ்வொரு சாப்டரா படிச்சு படிச்சு அந்த சாப்டர் ஒரு ஒரு பக்கம் படிப்பாரு, அவருடைய விளக்கத்தை கொடுப்பாரு. எங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காரு, ஆனா ஒரு பெரிய ஒரு ஹை எண்டான விஷயத்தை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாருங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ ஒரு பெரிய விஷயம் கொடுத்துட்டாருன்னு டீயை பிளாஸ்க்ல வச்சுக்கிட்டு நானு சரவணன் கைலாசையா இது கூட மேட்டூர் சேர்ந்த ஒரு அன்பர், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை. நாங்கள் ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இதை வந்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணிக்கு முடிப்போம், முடிச்சுட்டு வீட்டு கிளம்பிடுவோம். இது மாதிரி ஒரு 4 இரவுகள் உட்காந்து படித்தோம். இதை முடிக்கிறப்ப தான் இவருடைய பெருமை, இவர் வந்து எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயத்த எளிமையாக கொடுத்துருக்காருங்கிறத எங்களுக்கு புரிஞ்சிச்சு. நாங்கள் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டோம், இப்படி ஒரு ஞானி நமக்கு கிடைச்சி நம்ம வந்து அன்னைக்கு வந்து இவரை வந்து சரியா அடையாளம் கண்டுக்காம விட்டுட்டோமே அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அன்னைக்கு வந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே நாங்கள் வந்து இருந்து கீழே வந்து அவர் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக கிட்டத்தட்ட கையில் வந்து அவர் ஒரு 100 புக்கு வச்சுருந்தார், டோன்ட் டில் என்லைட்மெண்ட்டை. அது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சேஷாத்ரி ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சேஷ உமா புக் ஸ்டால் அங்கே கொடுக்கறதுக்காக ஐயா வந்து பஸ்ஸில் போகணும், நான் அவரை வந்து பைக்கில் உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு அன்னைக்கு தெரியாது ஒரு ஞானிய, அது ஒரு ஞானினா பலரை ஞானியாக்கக்கூடிய ஒரு மகா ஞானியை தான் நம்ம கூப்பிட்டு போகிறாங்கிற உணர்வே எனக்கு என்ன கிடையாது. பைக்கில் பின்னாடி உட்கார வச்சுட்டு கூப்பிட்டு போய் அவரை பஸ் ஏற்றி விடுறோம். அவர் ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரும் இல்லைன்னா கூட இந்த உண்மையை உலகத்துக்கு கொண்டு போறதுக்கான தன்னார முயற்சி எடுத்திருப்பார். அப்புறம் கிடைச்சிச்சு, நாம பயனடைஞ்சோம், போதும் விடல அவர். அது மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாருங்கிறதான். இந்த மாதிரி யாருமே சிம்பிளிஃபை பண்ணலை, இது வரணும் தெரியாம பண்ணலை, அவங்களால அது உவமையா கொடுக்க முடியல. எப்படி இதை வந்து கொடுக்க முடியும், இதனுடைய அந்த இயக்கத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இந்த தாட் அண்ட் திங்கிங் நம்ம வகுப்பு பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரிச்சது ஐயாவுக்கு முன்னாடி யாரும் இல்லைங்க. அதே மாதிரி அகம்புறம், இப்ப துறவுனாவே பார்த்தீங்கன்னா புறத்துலயும் துறவா இருப்பாங்க, ஆனா ஐயா தான் அகத்துக்கு தான் துறவு, புறம் நம்முடைய முயற்சியாலதான் இருக்கணும், புறத்துல எல்லாமே இருக்கணுங்கிற பிரிச்சு பகுத்து கொடுத்தது. இதை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஈஸி ஆயிடுச்சு ஐயாவுக்கு முன்னாடி, இப்படி யாருமே பிரிக்கல. உண்மையா சொல்லணும்னா எதிர்காலத்துல ஆன்மீகம் அப்படின்னாவே ஸ்ரீ பகவத்யாவிற்கு முன்பு ஸ்ரீ பகவத்யாவிற்கு பின்புன்னு கண்டிப்பா அது பேசப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து, ஆழமான நம்பிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி யாருமே பண்ணல, இது இப்படி பண்ணதுனாலதான் இவ்வளவு எளிமையாயிடுச்சு, இல்லைன்னா அவருக்கு எளிமையாயிருக்காரு. இல்லை எங்க துறவு இருக்கலாமா, துறவு சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கன்ஃபியூஸா இருக்கிறோம். எப்படி வாழ்க்கையை வாழ்றது, அப்ப வாழ்க்கை எதுக்கு துறவா இருக்கிறதா, எத்தனையோ கன்ஃபியூஷன் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், எங்கே துறவு இருக்கணும், எங்கே துறவு இருந்தால் கரெக்டு, எங்கே வந்து முயற்சி இருக்கணுங்கிறது எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம்தான் இந்த டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்ங்கிற புக்கினுடைய தமிழ் வெர்ஷன், இது அவரே மொழிபெயர்த்தது தான், அதுதான் வந்து எளிது எளிது ஞான விடுதலை மிகவும் எளிது அப்படிங்கிற நூல். இன்னும் சொல்லணும்னா இந்த நூல் வந்து ஒரு பதிப்பகத்தில் கொடுத்து பிரிண்ட் அடிக்க கொடுத்துருக்காரு, மெனுஸ்கிரிப்டை டோட்டல் மெனுஸ்கிரிப்டை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, இவர் ஜெராஸ்கிரிப்ட் கூட கையில் கிடையாது,
எகைன் மீண்டும் அதை எழுதி சென்னையில் ஒரு பதிப்பகத்தில் கொடுத்து பிரிண்ட் அடிச்சு அந்த புக்கு வந்து அந்த புக்கினுடைய ஜெராக்ஸ் காப்பி எங்கள் கைக்கு சேலத்துக்கு வந்துச்சு. நாங்கள் இப்போ என்ன விஷயத்தை இங்கிலீஷ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அப்படியே தமிழில் படிக்கிறோம். அந்த புக்கை உட்காந்து ஒரே நடையில் படிச்சு முடிச்சு பாதி படிச்சது மீதி நாளைக்கு படிக்கலாம்லாம் படிக்கல. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சது வேற, நமக்கு இங்கிலீஷில் படித்து நம்ம புரிஞ்சிருக்கோம். அதை படிக்க படிக்க எவ்வளோ ஈஸி பண்ணிட்டாரு, எல்லா ஆங்கிள் இதை விட ஒரு ஆங்கிளில் கொடுக்கவே முடியாது. நம்முடைய டெக்ஸ்ட் புக்காக இருக்கக்கூடியது தான் இந்த எழுதி எழுதி ஞானத்தில் எழுதிங்கிற புக்கு. அதை படித்த உடனே நம்ம தாமதிக்கக்கூடாது, அவரை போய் பார்க்கணுங்கிற ஒரு வேகம் உள்ளார. உடனே நான் வந்து அதில் இருக்கிற ஃபோன் நம்பரை வச்சுட்டு நான் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணுறேன். ஈவினிங்கில் ஐயா எடுக்கிறாரு, ஐயா பகவத் ஐயாவான்னு கேட்குறேன். அவர் ஆமாங்க நீங்கிறாரு. நான் சேலம்னு சொல்கிறேன். சேலமா உங்கள் பேருங்கிறாரு. நான் ஜீவமணி பேசுகிறேங்கிறேன். நான் சேலம்னு சொன்னோன்னே ஓ கைலாசையாவுடைய நண்பரா அப்படின்ட்டு. ஏன்னா கைலாசையா அறிமுக மூலமாக தான் நமக்கு ஐயா கிடைச்சாங்க. இப்போ நம்முடைய பகவத் மிஷனுடைய தலைவர் வந்து கைலாசன் ஐயா தான், டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் அவர். இப்போ அவர் பெங்களூர் இருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து சேலத்துக்கு அறிமுகப்படுத்தி மிஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். உடனே கைலாசையா உங்கள் நண்பரான்னு கேட்டார். ஆமாங்க ஐயானே. அதே எங்கே உங்களை பார்க்க வரணும் ஐயா, வரலாமான்னு கேட்கலாம் தான் ஐயா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னேன். தாராளமாக வாங்கலேன் அப்படின்ட்டு கைலாசாவை கூப்பிட்டு தானே வரீங்க அப்படின்னாரு. அது ஊரில் கைலாசையா எங்கள் ப்ரோக்ராமில் இல்லை. சரி நானும் சரவணும் போகலான் இருந்தது. ஆமாம் ஐயா அவரையும் கூப்பிட்டு தான் ஐயா வரோம் அப்படின்ட்டான். உடனே கைலாசையா ஃபோன் பண்ணி ஐயா நம்ம வந்து நம்ம ஐயாவை போய் பார்த்தே ஆகணும், நீங்கள் அவசியம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துலேருந்து ஒரு இதே மாதிரி ஒரு சனிக்கிழமை இரவு நான், ஏன்னா எங்களுக்கு வந்து சண்டே தான் லீவ், பிஸ்னஸில் வந்து சண்டே வந்து லீவுனால சனிக்கிழமை இரவு சேலத்துலேருந்து ஈரோடு போய் ஈரோடுலேருந்து ட்ரெயின் பிடிச்சி நாங்கள் போகிறோம். நேராக நாகர்கோவில் போயிட்டு நாகர்கோவில் எங்களுடைய பேராசிரியர் ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அவரை பார்த்துட்டு அவருக்கு இந்த ஒரு ஜெராக்ஸ் காப்பி கையில் அவர் கொடுத்துட்டு நாகர்கோவிலேருந்து நாங்கள் திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் போகிற வழியில் எனக்கு ஒரே ஆனந்தம், ஒரு ஞானியை வந்து நேரில் தரிசிக்க போகிறோம், அவரை நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். அதில் நேரில் அவர் நம்மளை தேடி வந்தப்போ எனக்கு அவருடைய அவரை வந்து நான் அந்தளவுக்கு நான் அடையாளம் கண்டுக்காம விட்டுட்டேன். இப்போ வந்து அது உணர்ந்து போயிட்டுருக்கேன். அதுங்காட்டியும் ஐயா ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிட்டார், எங்கே இருக்கீங்க என்ன டைம் வருவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டார். திருச்செந்தூர் போய் இறங்கும்போது பஸ் ஸ்டாப்பில் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. யோசிச்சு பாருங்கள், நம்மளை இயற்கை வந்து இறைவன் வந்து நம்மளை வழிநடத்தி கூப்பிட்டு போகிறதுங்கிறது இதுதாங்க. ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய எல்லா துக்கங்களையும் நம்மளால் களைய முடியும் அப்படின்னா இந்த புரிதல் இருந்தால் ஈஸியாக கலைஞ்சிடணும். அப்போதான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளால் எதிர்கொள்ளவே முடியும், எதையுமே டேக் இட் ஈஸி எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா அந்த புரிதல் வேணும். அப்பேற்பட்ட புரிதலை வந்து இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டு அவரும் இவ்வளோ வந்து ஒரு எளிமையாக இருக்கிறார் அப்படின்னா அப்போதான் உண்மை என்பது எப்பயுமே எளிமையாக தாங்க இருக்கும். நம்ம எளிமையாக அணுகானதுனால தான் நம்ம தவற விட்டுட்டோம் அப்படிங்கிறத எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு உறவினர் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி அவங்கள பிக்கப் பண்ணி நம்ம கூப்பிட்டு போமோ அது மாதிரி என் கையில் இருக்கிற அவருக்காக நான் மாம்பழம் வாங்கிட்டு போயிருந்தோம். என் கையில் இருக்கிற லக்கேஜையும் வாங்கிக்கிட்டு எங்களை கூப்பிட்டு போனேன். அங்கே போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு நாம் ஈவினிங் ஒரு 5 மணி வாக்கில் வந்து பீச்சு போகிறோம், திருச்செந்தூர் கடற்கரைக்கு போகிறோம். போகிற வழியில் ஒரு காஃபி பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு அங்கே போகிற வழியில் ஒரு கடை இருந்துச்சு, ஐயா வாங்கி ஐயா வந்து காஃபி வந்து சாப்பிடுவாங்க. நான் எனக்கு காஃபினாவே ஞாபகம் வருது, ஐயாவோட ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அந்த தருணம் வந்து எனக்கு ஒவ்வொரு சனமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம். மிக மிக வாழ்க்கையில் மிக உன்னதமான ரொம்ப ஆனந்தமான தருணம் அப்படின்னா அவர் எனக்கு கூட்டு போன அந்த தருணம் தான். அதனால் அது எனக்கையுமே மறக்க முடியாது. அது காஃபி சாப்பிட்டு அங்கே போய் கடற்கரையில் எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியல, கிட்டத்தட்ட 8 மணி உட்காந்து நாங்கள் இதே தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் அவர் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, அந்த நூல் வந்து இப்போ பேர் வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, பழசு வந்து கவலைகளுக்கெல்லாம் தீர்வுன்னு ஒரு அந்த நேம் தலைப்பு அந்த நூல் ஒன்று எழுதியிருக்கிறதா சொன்னார். இதில் வந்து ஆன்மீகங்கிற வார்த்தை ஒன்று கூட இருக்காது. இதை வந்து எல்லாருமே படித்து புரிஞ்சுக்கலாம். மனோ தத்துவ முறையில் எழுதியிருக்கேன். அந்தளவு இது வந்து மனசு உண்மையிலேங்க அந்த நூல் மாதிரி மனசை வந்து அலசி ஆராய்ந்த நூலே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது, அந்த அளவு பிரித்து சயின்டிஃபிக்காக அந்த நூல் இருக்கு. அதாவது நம்முடைய நோக்கம் என்னன்னா அந்த நூல் வந்து ஒரு பாடப்புத்தகமாக வந்துச்சுன்னு வச்சுக்கல வருங்கால சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
கேட்டீங்கன்னா இப்ப வந்து இதுல தேர்தல் இருக்கிற நாமெல்லாம் இதுல ஆர்வமா இருக்கிறோம், நீங்க இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க. நம்ம வீட்டுல நம்முடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பத்தி தேவையே இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஒரு சில பிரச்சனை வந்தா கூட இதுல ஆர்வம் வராது அவங்களுக்கு. ஆனா இது ஒரு பாட புத்தகமா வந்துருச்சு அப்படின்னா அவங்க கட்டாயமா படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வருவாங்க. அப்படி படிச்சுட்டாங்கன்னா இப்ப தேவையில்லைன்னா கூட இந்த புரிதல் அவங்களுக்குள்ள ஒரு சாஃப்ட்வேரா மாறிடும். அவங்க மனசுல எப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றாங்களோ அப்ப அவங்களை அறியாமலேயே இந்த புரிதல் செயல்பட ஆரம்பிச்சு, அதனுடைய சிறப்பே அதுதான். அப்ப இது வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் போச்சுன்னு வச்சுங்களேன், வருங்கால சமுதாயம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பள்ளி மாணவன்கிறாங்க, அவன் டீச்சர் திட்டினாங்கன்னு சூசைட் பண்ற பசங்களெல்லாம் நம்ம பாக்குறோம்னா எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளா வராங்க. இப்ப வந்து யாருமே யாரையும் குற சொல்ல முடியாத அளவுக்கு டீச்சர் ஒருத்தர் திட்டாவோ அதை அடிச்சிட்டாவோ அவ்வளவு தூரம் ஊண்டட் ஆகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சாதாரண பாதிப்பை கூட அவங்களால ஏத்துக்க முடியாத நிலையில இருக்காங்க. வெற்றியை சொல்லித்தரத்துக்கு வந்து உலகத்துல எத்தனையோ போயிருக்காங்க, தோல்வியை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் வரணும் அப்படின்னா இந்த புரிதல் வந்தால் தாங்க வரும். அதனால ஒரு பள்ளிக்கெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அடுத்த சமுதாயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புக்கை பத்தி ஐயா சொன்னாங்க, அப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா ஐயா இந்த நூலை வந்து நம்ம வந்து சேலத்துல தாங்க வெளியிடணும், நீங்க வாங்க அதுக்கு என்ன ஏற்படணும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி பண்ணிக்குவோம், டேட்டா பிக்ஸ் பண்ணுங்கன்னு நாங்க ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அது வந்து 2008 வந்து ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன் நான் அதை வந்து அந்த நூல் வெளியிட்டுள்ள சேலத்துல வச்சிருந்தோம். அப்பதான் வந்து பகவத்யாவும் தேனி சுவாமிகள்னு ஐயாவுடைய ஒரு குருநாதர்ல அவரும் ஒருத்தர் அவர்களை வந்திருந்தாங்க, எல்லாரும் நம்ம வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. அப்போ வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் வந்து ரெண்டு பேர்த்தையும் உபசரித்து நல்லா பார்த்து ஒரு பெரிய அனுபவம் தான் அது. அதுக்கப்புறம் அந்த கவலையத்து தீர்வு புக்கு வெளியிட்ட அப்போ ஐயா வந்து ஒரு டாக் கொடுத்தாங்க, அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு, பட் ஒரு முக்கால் மணி நேரம் பேசினாங்க, ஆனால் அதுலேயே டோட்டலாக எல்லா சப்ஜெக்டும் வந்துருச்சு. அதை தான் அந்த டாக்கை வச்சு தான் ஞான மலர்வு அப்படிங்கிற நூலை வந்து நாம் வந்து எழுத்து வடிவமாக மாற்றுவோம். இந்த ஒரு புக்கை நாங்கள் அடிக்கிறப்ப தான் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஒரு புக்கு வந்து நம்ம 5 ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து சரவணன் வந்து நானும் உங்க கூட ஜாயின்ட் ஆகிருக்கிறேன், நம்ம இது கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 5000 புக்கு அடித்தோம். எங்களுக்கு அடிக்கிற செலவு வந்து ஒரு 7 ரூபா ஆச்சு, விற்கிறது 5 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ரெடி பண்ணோம். இந்த புக்கு ரெடி பண்ணும்போது தான் ஐயா கிட்ட தொடர்ந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்போம், ஏன்னா புக்கு நாங்கள் டைப் பண்ணி கொடுப்போம், அதில் கரெக்ஷன் பார்ப்போம், எத்தனையோ எனக்குலாம் அவர் ஃபோன் வந்துட்டாவே எனக்கு வேறு எந்த வேலையுமே இருக்காது, கண்டிப்பாக அந்த ஃபோன் அட்டன் பண்ணி ஐயா அது கிட்டத்தட்ட ஒரு 100-150 தடவை அந்த புக்கை படிச்சிருப்பாங்க, திருத்தறதுக்காகவும் பிரிண்ட் போகிறதுனால திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல கரெக்டான புக்காக கொடுக்குங்கிறதுனால அந்த புரிதல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்போ வந்து நம்ம மனசில் வந்து பதிஞ்சிருச்சுங்க. அந்த புக்கு வெளியிடும்போது தான் சரி ஐயா உங்களுடைய எல்லா புக்குமே நீங்கள் புக் எழுதுங்கய்யா, புக்கை வெளியிட வேண்டியது எங்கள் வேலை, எங்கள் நாங்கள் செய்கிற தொழில் வந்து துணி வியாபாரம், எனக்கும் புக்குக்கும் சம்மந்தமே கிடையாது, இருந்தாலும் நம்ம இந்த புக்கை வெளியிடறதுக்காக தான் நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவகாசியில் கொடுத்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 புக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படிலாம் ரெடி பண்ணி தான் அந்த புக்கை ரெடி பண்ணணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுனுடைய நாங்கள் பிரிண்ட் அடிக்கிற செலவு வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா 95 ரூபா ஆகும். ஒரு புக்கோட விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன அடக்க செலவாகுதோ x3. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹோல்சேலாக கொடுக்கும்போது 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, புக்கு அடிக்கிற அடக்கத்துலேருந்து அவங்க விற்கிறதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும், அதுக்கான ப்ராஃபிட்டை அவங்க 30% வச்சுப்பாங்க. இதுதான் அந்த புக்கினுடைய விலை நிர்ணயம் பண்ணுறது, இப்படி தான் பண்ணுவாங்க. இந்த புக்கு மட்டும் 90 ரூபாய்க்கு அடித்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு ஐயா வந்து என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மட்டும் கான்ட்ரிபியூஷன் வாங்குங்க, நம்ம கருத்தால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட கான்ட்ரிபியூஷன் வாங்கி இதை வந்து 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஐயா சொன்னதுனால பலர் வந்தாங்க. அதனால தான் 90 ரூபாய்க்கு அடிக்கிற செலவுக்கும் போக அதை விட கம்மி விலையில 50 ரூபாய்க்கு அந்த புக்கு கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று ஐயாவுடைய புக்கு பார்த்தீங்கன்னா 21 புக்கு தமிழில் இருக்கு, ஆங்கிலத்தில் வந்து ஒரு 8 புக்கு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள் ஒரு நூல் இருக்கு, அந்த நூல் வந்து எந்த எங்கேயுமே சேல்ஸே இருக்காது, அது கேம்ப் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அதை நம்ம கொடுக்கறது. ஏன்னா கேட்டால் மற்றவங்க அதை படித்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, யார் ஞானி ஆகிட்டாங்களோ
அவங்களுக்கான ஐயாவுடைய ரிக்வஸ்ட் தான் அந்த, வேற ஒண்ணுமே கிடையாது. ரிக்வஸ்ட் ஐயா அப்படிதான் சொல்லுவாரு, நீ என்னுடைய வேண்டுகோள் தான் அந்த நூல். அதனால ஞானம் அடைந்தவர்கள் இந்த நூலை படிக்கணும்னு சொல்லி ஐயா சொல்லுவாங்க. அந்த நூல் வந்து அந்த நூலுடைய விலை வந்து 1000 ரூபாய் போச்சு. இது என்ன 1000 ரூபாய்க்கு புக்கா அப்படின்னா, அது நூலுக்கான விலையே அல்ல. அவங்க மிஷனுக்கு கொடுக்கக்கூடிய நன்கொடையா கருதி தான் அந்த நூலை வாங்கணும் அப்படின்ட்டு அந்த நூலை அப்படி வச்சிருக்கோம். இன்னொன்னு, அந்த நூலை தவிர மீறி எல்லா நூலையுமே யார் வேணாலும் பிரிண்ட் அடிச்சு மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நீங்க விலைக்கும் வைக்கலாம், ஃப்ரீயாகவும் கொடுக்கலாம், என்ன வேணாலும். நம்ம காப்பிரைட் எதுவும் போடலையா, எங்களுக்கு பல பேர் சொன்னாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க இவ்வளவு எளிமையா கொடுத்துருக்காரு ஐயா, இதை யாராவது காப்பி அடிச்சுட்டு வெளியே போய் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட போறாங்க, பார்த்துக்கங்க, சீக்கிரம் ஒரு காப்பிரைட் வாங்குங்க. நானும் ஐயாட்ட போய், ஐயா அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, என்ன ஐயா பண்ணலான்னு. அப்படியா, யாருமே காப்பிரைட் வாங்கக்கூடாதுன்னு ஏதாவது காப்பிரைட் இருக்கான்னு பாருங்கன்னு ஐயா. அப்போதான் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு நண்பர் சொன்னார், காமன் கிரியேட்டிவ்னஸ் காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்டென்ட்டை மாற்றாம யார் வேணாலும், உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மாற்றாம யார் வேணாலும் பிரிண்ட் அடித்து இலவசமாக கொடுக்குறதுனா கொடுக்கலாம், இல்லை விலை கூட விற்கலாம். இது இது இந்த கருத்து வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தமானதுன்னு சொல்லிட்டு யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் ஐயா கிட்ட வந்து, ஐயா வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு 1.5 வருஷம் இருந்தாங்க. நம்ம ஒரு வீடே ஒரு வாடகைக்கு பார்த்துருந்தோம், ஐயாவும் அம்மாவும் அங்கே இருந்தாங்க. எத்தனையோ பேர் திருவண்ணாமலை ஞானத்தை தேடி வரவங்கலாம் அந்த போஸ்டை பார்த்துட்டு ஐயாவை பார்க்க வருவாங்க. அங்கே என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, நீங்களும் ஞானியாகலாம்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். பலர் வந்து இப்படிலாம் கிளம்பிட்டாங்களா ஆளுங்க, இன்னும் எப்படி இப்படியோ வந்துட்டு இருக்காங்க, இதையும் தான் என்னென்னு போய் பார்க்கலான்னு வருவாங்க. வந்தாங்கன்னாவே அங்கே என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இது வந்து எப்படி வந்து கொடுக்குறாங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்படி வரவங்களை எல்லாத்தையுமே ஐயா வந்து சாப்பிட வச்சு தங்க வச்சு தான் இந்த புரிதலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருவண்ணாமலையில் வந்து 1.5 வருஷம் நாங்கள் எல்லா புக்குக்குமே காமன் கிரியேட்டிவ்னு சொல்லிட்டு அந்த காப்பிரைட் வந்து போட்டிருக்கோம். இது யார் வேணாலும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். எப்படி வந்து இந்த காற்று எல்லாத்துக்கும் சொந்தமோ, தண்ணி எல்லாத்துக்கும் சொந்தமோ, அது மாதிரி பஞ்சபோதம் எப்படியோ அப்படிதான் இந்த புரிதலும் இந்த உண்மையும். ஏன்னா இந்த உண்மை வந்து யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. இது நம்முடைய விடுதலைங்கிறது நம்முடைய பிறப்பியல்பு, மனித உலகத்திற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். அதனால தான் பிறந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்றும்பாங்க. ஏன்னா குழந்தை விடுதலையோட தான் இருக்கு. குழந்தை வந்து முக்தன்னு சொல்லலாம். அவங்க எப்போ அந்த விடுதலையை தவற வர்றாங்கன்னா, அந்த கள்ளங்கபடம் மற்ற நிலையிலிருந்து அந்த கள்ளமும் கபடமும் எப்போ அவங்க மனசுக்கு வருதோ அப்போதான் வந்து அவங்க அந்த விடுதலை வந்து அவங்களை விட்டு நழுவுது. எகைனி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம், நம்ம உள்ள அறிவுக்கு அங்கே வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம், அந்த கள்ளங்கபடம் மற்ற நிலைங்கிறது மீண்டும் நம்ம அகத்தளவில் குழந்தைத்தன்மையாக மாறும். இப்படிதான் இந்த இதை ஆரம்பித்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பகவத் மிஷன் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம், ட்ரஸ்ட் மூலமாக நம்ம வந்து ஒரு மீட்டிங் போடலாம், எல்லாத்தையும் கூப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மேகசின் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு நிறைய நூல் அடிச்சிட்டோம், நூல் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். பட் மேகசினுக்கு என்ன பண்ணலாம், வந்து மக்களோட லைவியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேகசின் வேணும்னு ஐடியா பண்ணோம். அப்போ ஐயா வந்து ஒரு மேகசின் ஆரம்பிக்கலாம், பகவத் பாதைன்னு ஒன்று ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்தோம். அதுக்கு வந்து எடிட்டராக என்ன இது சொன்னார், ஐயா நான் வந்து பிஸ்னஸ் மேன், எனக்கு வந்து தொழிலில் தான் ஆர்வம், எனக்கு வந்து எழுத்துலாம் வராதிங்க அப்படின்னா. அப்படிலாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்காக தான் பண்ணுறோன்னாரு. அப்புறம் வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஐயா ஒரு ஆர்டிகல் கொடுத்துட்டாரு, ஐயா கொடுத்த ஃபர்ஸ்ட் நினைவும் சிந்தனையும் இதை வந்து அந்த முதல் மேகசின்ல இதுதான் இந்த ஆர்டிகல் தான் வருது அப்புறம் சொல்லிட்டேன் ஐயா எனக்கு ஆசிரியர் பதிலாக எழுதி வராது நீங்க எழுதி கொடுங்க நான் என் பேரை போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாலு மேகசினுக்கு பார்த்தீங்கன்னா ஐயா எழுதி கொடுத்து என் பேரை போட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் நானாக சுயமாக எழுத ஆரம்பிச்சேன். அப்போ வந்து இந்த மேகசின் வந்து ரெடி பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்னா, ஒரு மேகசின் பல்காக 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அடிச்சிட்டோம். சரி, மேகசின் அடித்தாச்சு, யார் கொடுக்குறது? ஏன்னா நான் புக்கே இப்போ தான் அடித்தது கொடுத்துட்டு எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க, மீட்டிங் அங்கங்கே போட்டுட்ருக்கோம், தேடி தேடி போய் போடுறோம். ஐயா கூட சொல்லுவாங்க, அமானுஷ்ய சக்தியை தேடி எல்லாரும் வருவாங்க, ஆனால் ஞானத்தை நாம தான் தேடி போய் கொடுக்கணும்,
ஏன்னா அது தேடுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க. அதனால நாங்கள் தான் மீட்டிங்லாம் நடத்திட்டு இருந்தோம். சரி இவ்வளோ மேகசின் அடிச்சாச்சு, யாரு கொடுக்கறதுன்னு தெரியல. அப்போதான் ஏற்கனவே இருந்த ஒரு ஆன்மீக அமைப்பில் இருக்கக்கூடிய பொறுப்பாசிரியர்கள் பேராசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அட்ரஸ்லாம் வாங்கி அது ஒரு புக் இருக்கு, புக்லெட் இருக்கு, அதில் எல்லாரோட அட்ரஸ் இருக்கு, எல்லா தவ மையங்கள் எல்லா பொறுப்பாளர்கள் பேராசிரியர் அட்ரஸ் எல்லாம் இருக்கு. இவங்க தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க, இந்த வழியில் தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் எடுத்து மேகசின் போட்டு அனுப்பிச்சோம். சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், ஒரு பேராசிரியர் சோமசுந்தரமா ஏதோ ஒரு பேர், அவர் ஃபோன் பண்ணி அவர் படிச்சு சொல்கிறார், தம்பி இந்த புக்கு நான் கேட்கவே இல்லை அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னாரு. ஆமாங்க உங்களை எனக்கு தெரியும், நான் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்கன்னு. அவர் சொன்னார், படிச்சுட்டேன் தம்பி, தம்பி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கீங்க, இவர் யார் இவருன்னு சொல்லி கேட்டுட்டு, ஆமாம் முதல் மேகசின்லேயே உங்கள் ஒட்டுமொத்த வேலையை முடிஞ்சிருச்சு, நீங்கள் தாட் அண்ட் திங்கிங் கொடுத்துட்டீங்க, நினைவும் சிந்தனையும் கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லையே, நீங்கள் அடுத்த மேகசினில் என்ன மேட்ரு போடுவீங்கிறாரு. எனக்கு என்னடா ஆகாமல்ல, நம்மள ஒரு ஆசிரியராக போட்டார், அடுத்தது மேகசின் உள்ள நம்மளை தானே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஐயா இந்த மாதிரி சொன்னாருங்க. ஐயா உண்மைதான், உண்மைங்கிறது ஒரு மையத்தில் இருக்குது அப்படின்னா அதை 360 டிகிரியில் அணுகலாம். இந்த தாட் அண்ட் திங்கிங்கிறது ஒரு கோணம், இதை வந்து வெவ்வேறு கோணங்களில் கொடுக்கும்போது அப்போதான் எல்லாத்துக்கும் புரியும். எல்லாருக்கும் ஒரே கோணம் வந்து பிடிபடாது. ஒருத்தங்களுக்கு நான் யாருன்னு பேசும்போது புரியும், இன்னொருத்தங்களுக்கு வந்து அகம்புறம்னு பேசுனா புரியும். அது மாதிரி பல கோணங்களில் வந்து டைட்டில் நம்ம இதை கொடுக்கலாம். நாங்கள் சரியா பாடா இதை எப்படியும் கன்வியூ பண்ணிடலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டோம். ஐயா இது எப்படியா, நான் எங்களுக்கு இருக்கிற வேலையில மாசம் மாசம் அதை அனுப்புறதுனா ரொம்ப சிரமம் ஐயா. நான் ஐயா சொன்னேன், இந்த மாதம் அனுப்புறது மட்டும் முடிவு பண்ணுங்க, அடுத்த மாதத்தை பற்றி யோசிக்காதீங்க, அடுத்த மாதம் நடந்தால் நடக்கட்டும் நடக்காட்டி போகட்டும், இந்த மாதம் அனுப்புறது மட்டும் உறுதியாக இருங்கன்னாரு. இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன் சரின்ட்டு அந்த மாதம் ரெடி பண்ணோம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2011 ஆரம்பித்தது, இன்னைக்கு 2021 பத்து ஆண்டுகள் வந்து மாதம் 12 இஷ்யூவாக ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இது ஆர்என்ஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கு முன்னாடி 4 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிச்சிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் அது 25 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்புகிற அளவுக்கு வந்து இப்போ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 5000 ஒரு ஆர்டிகல் ஃப்ரெஷ்ஷாக வரும். கேள்வி பதில் சரவணன் எழுதி கொடுத்துருவாரு. சரவணன் இப்படி தான், சரவணனுக்கு வந்து பேசவே தயங்கக்கூடிய ஒரு ஆள். நாங்களாம் பழைய இருந்த ஆன்மீக அமைப்பில் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டோம், அவன் பேசினாவே எதிர்ப்பு ஆளை பார்த்தாவே பேச்சு வர்றாரு, கண்ணை இறுக்கி மூடிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பான். இப்போ என்னன்னா யார் இருந்தாலும் சரி நம்ம வந்து சொல்ல வேண்டிய கருத்தை அவங்களுக்கு புரிய வைக்கணும். நம்முடைய கவனம் கருத்தில் இருக்கணுமே தவிர நான் கரெக்டாக பேசுகிறேன்னா, என்ன யாராவது பார்க்குறாங்களா, எனக்கு கை நெடுங்குதா, இல்லை எனக்கு வர பயத்தை என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா எதையுமே பேச முடியாது. இந்த புரிதல் தான் நம்மளை எங்களை வந்து வடிவமைத்து எங்களை வந்து அழகாக கூட்டுது. செப்டம்பர் 2018 சென்னை காமராஜர் அரங்கத்தில் ஒரு மீட்டிங் வைக்கணும், 1000 மக்களை நம்ம கூட்டு வந்து உட்கார வைக்கணும்னு நினச்சிட்டோம். அந்த ஹாலுடைய கெப்பாசிட்டி 1435, அவ்வளோதான். ஆனால் நாங்கள் வந்து இவங்களுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒன்றுமே புரியல, நாங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம். கடைசியாக அந்த மீட்டிங்க்கு வந்து 1950 பேர் வந்தாங்க. அவ்வளோ பேர் இதுல அவங்கள அந்த இடத்த ஆக்குபை பண்ணதே கிடையாது, வழியிலாம் கூட உட்காந்துங்க. அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து விடுறதுக்கு வெளியே இருந்து நிர்வாகம் பண்ணது சரவணன். நான் உள்ள ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இவ்வளோ பேரை பார்த்தோன்னே இவ்வளோ பேர் முன்னாடி பேசுனதே கிடையாது. எனக்கு உண்மை ஒன்று என்ன தோணுச்சுன்னா, நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 1950 பேர் காதில் போய் கேட்க போகும். அப்போ நம்ம எப்படி பேசணும், அது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கணும், எப்படி எளிமையாக நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு எவ்வளோ பயம் வந்தால் என்ன, நான் என்ன பண்ண முடியும், பயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பயத்தின் மூலமாக தான் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. நமக்கு வந்து புறத்தில் வந்து அவேர்னஸ் இருக்கும், அகத்தில் வந்து அவேக்கனிங் தான் இருக்கும். இது பல பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, அவேர்னஸ்னா என்ன அவேக்கனிங்னா என்ன. இந்த விழிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா விழிப்புங்கிறது அகத்துக்கு தான் வேணும். அகத்தில் தூக்கத்தை வந்து விழிச்சுக்கணும், எது உண்மை அப்படிங்கிறத விழிச்சுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த விழிப்பு எப்போ ஏற்பட்டாலும் ஏற்பட்டது தான், அதுக்கப்புறம் அது நம்ம விட்டு கண்டிப்பாக போகாது. இந்த விழிப்பு உள்ளே இருக்கும்போது தான் வெளியே நம்ம அவேர்னஸாக இருக்கும், நம்முடைய செயலில் அவேர்னஸாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் வந்து இதை ஒவ்வொன்றா வடிவமைச்சு கொண்டு வந்தோம். இத்தனை ஒரு புக்காக வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா
தியானத்தை விட ஞானத்தை பெறும் ஒரு புக்கு. இந்த புக்கினுடைய தலைப்பு வந்து பலருக்கு வந்து ஒரு முரண்பாடா இருக்கு. இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்காங்கன்னா என்ன தைரியம்? தியானத்தை சொல்லித்தராதவங்களே கிடையாது. இதுல ஐயாவும் எத்தனையோ ஆண்டு தியானம் பண்ணியிருக்காரு. ஆனா இப்படி ஒரு தலைப்பா அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே முரண்பாடா இருந்துச்சு. ஆனா அதை முரண்பாடா எடுத்துக்கிட்டு கோபப்பட்டவங்களால கூட அந்த புக்கை படிக்காம இருக்க முடியும். அப்படி என்ன அந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தரலாம் அப்படின்னு படித்தவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய ஸ்ரீ பகவத்மசனுடைய ஃபவுண்டரா இணைஞ்சிருக்கேன். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்க அதை விடவே மாட்டாங்க. இந்த புக்கை வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம்னா, இந்த தினத்தந்தில வந்து வெள்ளிக்கிழமெல்லாம் ஆன்மீக மலர் வரும், ஆன்மீகம் பகுதி வரும். அந்த பகுதியில் ஐயாவை கருத்தை கொண்டு போகணும். நம்முடைய நோக்கம் எல்லாமே ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த விஷயத்தை கொண்டு போகலாம். நம்ம கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் கிடைச்சிச்சு, எளிமையாக கொடுத்துட்டாரு. இதை நம்ம யாருக்கும் கொண்டு போகலன்னா அந்த உண்மைக்கே செய்யக்கூடிய துரோகம். நம்ம கைக்கு வந்துருச்சு, இதை எல்லாத்தையும் கொண்டு போனா என்ன பண்ணுங்கிறதா எங்க நோக்கமே. இதை வச்சு ஏன் பண்ணணும்னோ, இதை வந்து பணம் பண்ணி தான் நம்ம வந்து இதை மற்றவங்க கொடுக்கணும்னோ துளி கூட எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. இந்த உண்மைய, ஏன்னா இந்த உண்மை தெரியாம கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த புரிதல் இல்லாம தன்னோட போராடி 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 மனநோய் காலானவங்க பல பேர் இருக்காங்க. அதனாலதான் இதை வந்து கொண்டு போறது ஒண்ணுதான் எங்க நோக்கமே. என்னுடைய வாழ்க்கையில் லட்சியமாவே நாங்க வச்சுக்கிட்டோம். அப்பதான் இது எது இதெல்லாம் கொண்டு போலாம் அப்படிங்கும் போதுதான் சரி தினத்தந்தில கொண்டு போலாம்னு ஐடியா. ஐயா நீங்க ஒரு நூல் எழுதுங்கய்யா, ஒரு நல்ல ஈஸியா புரியுற மாதிரி எழுதி கொடுங்க, தினத்தந்தில நம்ம வந்து வார வாரம் பப்ளிஷ் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம யாராவது ஆளை பிடிக்கலாம் அப்படின்னா. ஐயா நம்ம சொன்ன உடனே ஐயா வந்து பாத்தீங்கன்னா தியானத்தை இப்படி ஞானத்தை பெறுங்கிற டைட்டில ஒரு நூலை வரிசை எழுதுறாங்க. எத்தனையோ அத்தியாயங்கள் வருது, ஒவ்வொரு தேமா போடலாம்னு ஐடியா பண்றோம். கடைசியா பாத்தீங்கன்னா தினத்தந்தில எங்களால் அணுகவே முடியல, யாரும் அதுக்கு வந்து ஒப்புதலும் கொடுக்கல. எங்க முயற்சி எல்லாம் வீணாயிடுச்சு. கடைசியா சரி இவர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்றதை விட ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷன், வேர்ல்டு வைஸ் இருக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷன்ல கொடுத்தோம்னா எல்லாருக்கும் போய் சேருமே அப்படின்ட்டு நர்மதா பதிப்பகத்தை ஒரு நண்பர் மூலமா அணுகிறோம். ராமலிங்கம் ஐயா அதனுடைய எம்டி, அவரு நல்ல மனிதர், ரொம்ப ஒரு பண்பாளர். அவர்கிட்ட பார்த்து நாங்கள் இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்காங்க, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, நீங்கள் எத்தனையோ ஆன்மீக நூல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, இதே நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், சமுதாயத்தை செஞ்ச ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அவர் டைட்டில் பார்த்த உடனே நான் வந்து ஓசோவின் தியானங்கள்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம், தியானங்கள் புக்கு எங்களுக்கு இதில் நிறைய இருக்கு, நான் வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுகிற நூல் பப்ளிஷ் பண்ணவே மாட்டேன்ட்டு. அப்புறம் என்ன சொன்னால் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சரி நீங்கள் வந்து நீங்கள் படிங்க, இந்த டைட்டில் மாத்துறதுக்கு நான் பொறுப்பு, நான் ஐயாட பேசி டைட்டில மாத்திடலாம், நீங்க படிங்கய்யா, நீங்க பப்ளிஷ் பண்ணா எனக்கு போதும், தலைப்பை பத்தி முக்கியம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த நூலை வாங்கிட்டாரு, அந்த மெனுஸ்கிரிப்ட் வாங்கிட்டாரு. ஐயா கையால் இதனுடைய மெனுஸ்கிரிப்ட் நான் ஒரு ஜெராஸ் காப்பி கையை எடுத்து வச்சிருக்கியா, நீங்க படி சொல்லுங்க. யானை ஒரு 10-12 நாள் இருக்கும், எனக்கு அங்கிருந்து ஃபோன் வருது. ஜீவனி பேசுறீங்களா அப்படின்னாரு. ஆமா ஐயா அப்படின்னு, நான் ராமலிங்கம் பேசுறேன், நர்மதா பதிப்பகத்திலிருந்து இந்த நூலை படிச்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா, கொள்ளலாமா பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னாரு. சரிங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ஐயாட்ட டைட்டில் மட்டும் மாத்திடுறேன். இல்ல இல்ல வேற டைட்டில் மாத்துறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல ஐயா, நீ என்ன சொல்றீங்கன்னு. இதை விட பொருத்தமான டைட்டில் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதே டைட்டிலோடய நம்ம போடுவோம், இந்த தலைப்பு தான் சிறந்த தலைப்பு, இந்த நூல் சாதாரண நூல் இல்லை அப்படின்னாரு. எனக்கு அப்பதான் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவரே வேணானவரே ஒத்துட்டாரு அப்படிங்கும்போது அந்த நூல் வந்து எத்தனையோ இடத்துக்கு போய் முரண்பாடா போனாலும் அதை படிச்சவங்க எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க, அவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நீங்களும் இது படிச்சு முடிச்சீங்கன்னா தான் தெரியும், தியானம் என்பது ஞானம் அடைந்த பிறகுதான் உங்களுக்கு உதவியாவே செய்யும். ஞானம் அடைகிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஞானத்திற்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய தியானம் என்பது நம்முடைய மனதிற்கு செய்யும் வன்முறை மாதிரி. இதை நான் வந்து யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு எப்படி இயங்குதுன்னே தெரிஞ்சுக்காம நீங்க ஒரு தியானத்தை பண்ணீங்கன்னா எப்படி ஒரு போராட்டம் தியானமாவா இருக்கும்? ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் தியானம் பண்ணுங்க, அந்த தியானம் தான் ஒரு முழுமையான தியானம். ஆனா அதை விட ஞானம் அடைந்த பிறகு நம்முடைய வாழ்வே தவமா உள்ள நீங்க சும்மா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன அவங்க வேலை இருந்தா வேலை செய்வோம், வேலை இல்லாதப்பெல்லாம் அது தியானம், வேலையை தியானமா செய்வோம், இல்லைன்னா நம்ம நாமளே தியானமா இருக்கும். வாழ்வே தவமா மாறுது அப்படின்னா அது எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்துக்கு பிறகுதான்.
நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் உட்காந்து ஒரு வேலையா தியானம் பண்றது தியானமே கிடையாது. இந்த புரிதலுக்கு அப்புறம் வாழ்வே தியானமா மாறதுதான் தியானம். அதுதான் நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அந்த நூல் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாத்தீங்களா, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குடும்பம் வந்து யாருக்கும் வரக்கூடாது. இருக்கிறதுலயே ஒரு மோசமான நோய் எதுன்னு கேட்டீங்கன்னா மனநோய் தான். ஏன்னா அதை வந்து நான் நேரடியாவே பார்த்துருக்கேன். இந்த மனநோய் அப்படிங்கறதே அதுக்குடைய அடிப்படை காரணமே அகப்போராட்டம். சென்னையில மறைமலை நகர்ல ஒரு டீ கடை வைத்திருக்கக்கூடியவர், அவர் பேர் வந்து வெங்கடேசன். அவருக்கு இரண்டு குழந்தைகள், சகோதரி இருக்காங்க, குடும்பம் இருக்கு. டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. எளிமையான மனிதர். அவர் சின்ன வயசுல அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் அவர் மனநோயா மாறிச்சு. அவருடைய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சின்ன வயசுல பாம்பு கடிச்சு இறந்தவங்களை பார்த்துட்டு, பாம்புனா ஒரு பயங்கரமான பயம் இருக்கு. வீட்டுல என்ன பண்ணுவார் அப்படின்னா, பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க, இவர் வந்து இவருக்கு தூக்கம் வராது. என்ன பண்ணுவாங்க, தலைவாணி கடியில பிள்ளைங்களை வந்து தலைவாணி கடியில தூக்கி பார்ப்பாங்க. உள்ள இவருடைய கற்பனை என்னன்னா, இந்த தலைவாணி கடியில வந்து பாம்பு சுத்திட்டு இருக்கு, அதை அவங்களை கடிச்சிரும், அவங்க இறந்துருவாங்கிற பயம். அதனால இவருக்கு தெரியுது, இவருடைய அறிவுக்கு புரியுது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனா மனசு கேட்காது, அது செய்யலன்னா அவர் கில்ட் ஆயிடுவார். அதனால தலைவாணி தூக்கி பாக்குறது, அப்புறம் குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க, இந்த தண்ணியில வந்து கிருமி இருக்குது, இதை குடிச்சா ஆள் செத்துருவாங்கன்ட்டு அவங்க கஷ்டப்பட்டு தண்ணி குடி தண்ணியை பிடிச்சி வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, கீழே ஊத்திடுவார் பாத்ரூம்ல. இது ஒரு கம்ப்ளைண்ட். அது இல்லாம வெங்காயத்தை பார்த்தாருன்னா அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தெரியுது. வெங்காயம் சாப்பிட்டா அது கண்ணாடி உள்ள போய் வயிறை கிழிச்சு ஆள் அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற பயம். இப்படி மிகப்பெரிய ஒரு பாதிப்புல நிம்மதியே இல்லாம, தூக்கம் இல்லாம இருந்து, இதுக்கு வந்து சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மாத்த சாப்பிட்டுருக்காரு. அவருக்கிட்ட இந்த புக்கு கிடைக்குது. இந்த புக்கை படிக்கிறாரு, நிறைய சந்தேகம் வருது. ஐயாவுக்கு ஃபோன் பண்றாரு, ஐயா கிட்ட கேட்கறாரு. ஐயாவும் பதில் கொடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்னும் விலாவரியா வேணும், நீங்க சரவண ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறாரு. இந்த சரவணன்னு நானும் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து தொழில் நேரம் போக மீதி நேரத்துல அந்த கவுன்சிலிங் எப்ப யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவோம். இதை தேடி ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நாங்க என்ன தேவைங்கிறதுதான் முதல்ல பார்ப்போம். தொழில கூட பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தொழில் ஒரு குட்டு டைம் வச்சிருப்போம். தொழில வந்து எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருப்போம். நாம் வந்து சரியான விலை பேசுவோம், அதை வாங்குவோம். ஆனா இதை தேடி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா, எங்களை பொறுத்தவரை இதை தேடுறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உண்மையை தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து எங்க பணம் இல்லை, புக் அனுப்புறீங்களா கேட்டா அனுப்பிச்சுட்டுருவோம். எனக்கு எந்த வகையிலையாவது போய் சேர்ப்புங்கிறதா என் நோக்கமே. அப்படி ஒரு கதை இருக்குதுங்க. பழனியிலிருந்து ஒருத்தர் வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி புக்கு எனக்கு வேணும், இந்த புக்கை நான் சேல்ஸ் பண்ணி தரேன்னாரு. சரி, நாங்கள் அடித்த புக்கெல்லாம் கொடுத்தோம். நாங்கள் அவர் கொடுத்தது வந்து 35% டிஸ்கவுண்டில் கொடுத்தோம். அவர் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 75 ரூபாய்க்கு வாங்கினார். நாங்கள் தஞ்சாவூர்ல ஒரு தடவை மீட்டிங் நடத்தும் போது அங்கே ஒரு புக் ஸ்டால் போனால் எங்கள் புக்கு இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் படிக்கிற புக்கெல்லாம் இங்க இருக்கேன், ஆச்சரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு, இது நாங்க அடிச்ச புக்கு தான் அவர்கிட்ட சொல்றோம். அப்படியா, சரி உங்ககிட்ட கூட வாங்கிக்கிறோமே, நீங்க என்ன இது தருவீங்க கேக்குறாரு. உங்களுக்கு 35% டிஸ்கவுண்ட் தராங்கன்னு. என்னங்க, நான் 50% டிஸ்கவுண்ட்ல வாங்கியிருக்கிறேங்கிறாரு. எங்களுக்கு ஆச்சரியம், அது நாம தானே அடிக்கிறோம், நல்லா புரட்டி பாக்குறோம், எங்க புக்கு தாங்க, எப்படி 50% தருவாங்கன்னு கேட்கறோம். எங்களுக்கு ஒருத்தர் 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாரு, இமீடியட் கேஷ் கொடுத்துரும் அப்படின்னாரு. அப்புறம் தான் முடிவு வந்தாங்க. யாருக்கு வந்து 75 ரூபாய்க்கு புக்கு கொடுத்தோமோ அவருக்கு ஃபோன் பண்ணா ஆள் போனே எடுக்கல. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம், எங்க புக்கை வாங்கி அவர் இங்க 50% டிஸ்கவுண்ட்ல கொடுத்து படத்தை வாங்கிட்டாரு. ஆனா அப்ப கூட என்ன தோணுச்சுன்னா, சரி ஏதோ ஒரு வகையில ஒரு புக் ஸ்டாலுக்கு போயிருக்கு, நம்ம 75 ரூபா போனாலும் பரவாயில்ல, பட் ஒரு புக் ஸ்டாலுக்கு போயிருக்கு, பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற இந்த வகையில வகையாவது போய் சேருதே, அந்த வகையில ஓகேங்கிற அளவுக்கு அதை விட்டுரும். அந்த மாதிரி இதை தேடி யார் வந்தாலும் சரி, அப்படிதான் அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் போய் சேர்ந்துங்கிறதா அவங்க நோக்கமா இருக்கு. இதை வந்து பணத்தை முன்னிறுத்தியோ இல்லை இவங்க வந்து இல்லை இதுக்கு வந்து உருவா கொடுத்தாதான் நீங்கள் வரணுங்கிற மாதிரியோ கிடையவே கிடையாது. கொடுக்கறத நன்கொடையா வாங்கிக்கிட்டு, கொடுக்க வாய்ப்பு இல்லாதவங்களும் கலந்துக்கணும். எங்களுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், இதில் ஆர்வம் இருக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும். நான் மற்றவங்களை கஷ்டப்படுத்த வரல, அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்க தான் வரோம் அப்படிங்கிறதுனால ஆர்வத்தோடு வரவங்க யாராக இருந்தாலும் சரி கொடுத்துருவோம். அப்படிதான் இந்த வெங்கடேசன் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து ஐயா சொல்லிட்டார், நீங்கள் வந்து சரவண்ட்ட பேசுங்கன்ட்டார்.
சரவணுக்கு வந்து ஆஃபீஸ் விட்டு வந்தவொடனே ஃபோன் வரும். நிறைய நேரம் ஃபோனே பேசிட்டு இருப்பான். இந்த வெங்கடேஷன் ஐயா எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ கேட்பான். ஒரு 6 மாசம் பேசினாங்க என்னை பத்தி. 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 20 வருடமாக மருத்துவம் பார்த்துருந்தவர் மருந்து மாத்திரை நிறுத்திட்டார். மருந்து மாத்திரை எடுக்கல, நல்லாயிட்டார். எங்களுக்கு இதை வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஒரு எண்ணம். என்ன பண்ணா ஒரு ஆகஸ்ட் 2014 மேகசின்ல பயமும் விடுதலையும் அப்படிங்கிற டாபிக்ல 6 மாசம் இவங்க பேசுன அந்த கான்வர்சேஷன் சுருக்கி ஒரு 12 பக்கத்துல போனோம். ஈஸியா புரியணும், ஒரு மனநோயாளியால கூட விடுதலை அடைய முடியும் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய எலாபரேட்டா பேசுனத வந்து எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ பண்ணிட்டு அந்த மேகசீன்ல போட்டிருக்கோம். நீங்க கூட அந்த மேகசீன்ல ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க, அவ்வளவு வந்து அற்புதமா இருக்கும். ஸோ இது இன்னும் அவங்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல. என்ன சொன்னா அவர் இந்த தலைவாணி எல்லாம் தூக்கி பாக்குறது, தண்ணியை ஊத்துறது எல்லாம் ஊத்திட்டு நிம்மதியா தூங்க மாட்டார். என்ன நினைப்பாருன்னா இப்படி பண்றோமே நாம ஏன் இப்படி பண்றோம், அறிவுக்கு தெரியுது இதெல்லாம் தேவையில்லைன்னு, ஆனா மனசு செஞ்சாதான் நிம்மதியா இருக்கு அப்படின்ட்டு அவருக்குள்ளேயே ஒரு கில்ட் ஆகிக்குவார், கில்ட்லயே இருப்பார். நம்ம அவர் சொன்ன தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வில்ஃபுல்லாவே பாருங்க, தலைவாணியை தூக்கி பாக்குறதா இருக்கட்டும், தண்ணியை கீழே ஊத்துறதா இருக்கட்டும், நீங்க விருப்பத்தோடயே செய்யுங்க, அதுக்காக கில்ட் ஆகாதீங்க, அது சுதந்திரம் கொடுத்துருங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தோணுது செய்யுங்க, இதுக்காக நீங்க இதை வந்து இப்படி செஞ்சது தப்புன்னு மட்டும் நினைக்காதீங்க, உங்களுக்கு தேவைதான் பண்றீங்க, நீங்க வில்ஃபுல்லா சந்தோஷமா அந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு சுதந்திரம் கொடுத்ததனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அது தேவைப்படாம போயிடுச்சு. எதையெல்லாம் நீங்க அடக்குறீங்களோ அது வெள்ளாம தான் வலுவா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். நீங்க எதுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் தேவையில்லாம மாறும். அதுதான் இவருடைய சிறப்பா இருக்கு. அதனாலதான் டக்குன்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் விடுபட்டார். விடுபட்டது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஐயாவுடைய மனைவி அன்னையார் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஐயாவுக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணணும். நாம வந்து ஃபர்ஸ்ட் கேம்ப் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு தோட்டம் வாங்கினோம், ஒரு 5 நண்பர்கள் சேர்ந்து ஒன்னா வாங்கணும். இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ல ஜருகுமலை அடிவாரத்துல தோட்டம் இருக்கு, அங்கதான் ஃபர்ஸ்ட் கேம்ப் வச்சோம், 5 நாள் கேம்ப். அந்த 5 நாள் கேம்ப் வைக்கும்போது அது மலை அடிவாரம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். நாங்க என்ன சொன்னா யார் வேணா வாங்க, வந்து ஒரு 5 நாள் தங்கிட்டு போங்க. இந்த 5 நாள் பார்த்தா தொடர்ந்து சத்சங்கம் நடக்கும், நீங்க வந்து கேட்டு போங்கன்னு. இங்கதான் மிக மிக பொக்கிசமா ஒருத்தரை நாங்க கண்டுபிடிச்சோம். இங்க வந்தவர் தான் பாபுலால் ஐயா. இப்ப நமக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம எவ்வளவு ஒரு பணி செஞ்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ பகவத் மிஷன்ல இந்த சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க யாருமே எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம வாலண்டரியா செய்யக்கூடியவங்க தான் எல்லாருமே. யூடியூப்ல அப்லோட் பண்றவங்க, தினசரி ஜூம் மீட்டிங் வந்து பேசுறவங்க, ஆனந்த் ஆகட்டும், இதுல யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்றாங்களோ எல்லாமே ஒரு வாலண்டியர்ஸ். அவங்க வந்து அவங்க அடைஞ்ச பலனை வந்து இந்த உலகம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய தொண்டு தான் இதெல்லாம். அப்படிதான் அங்க நாங்க பாபுலால் ஐயா அப்பதான் ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணோம். அங்க வந்தாரு, வந்துட்டு கலந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டு நல்லா பழகிட்டு போனாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இது நல்லா புரியுது எனக்கு, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கீங்க, இதை நான் என்னால என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரலும் பார்த்தீங்கன்னா அவருடைய மெயின் பணியே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்றது, மீட்டிங் கண்டக்ட் பண்றது, இது சம்மந்தமா நூல்களை வந்து டிரான்ஸ்லேட் பண்றது, எல்லா பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரும் இணைஞ்சவங்க எல்லாருமே இதுல வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு இணைஞ்சவங்க தான் எல்லாருமே. அதே தோட்டத்தில் தான் என்ன பண்ணனா சரி அந்த எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஐயாவுக்குன்னு ஒரு இடத்த ரெடி பண்ணணும். ஐயா எப்பயுமே என்ன வரவங்களை வந்து தங்க வச்சு சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம பண்ணணும்னா நமக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னதுனாலதான் அந்த இடத்த என்ன பண்ணோம், ட்ரஸ்ட் பேர்ல மாத்தணும். ஃபர்ஸ்ட் எங்க பேர்ல இருந்தது, என் பேர்லயும் சரவண பேர்லயும் இருந்த இடத்த வந்து ட்ரஸ்ட் பேருக்கு மாத்திட்டோம். மாத்திட்டு இங்க ஒரு இடம் கட்ட போறோம், எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 பேர் இருந்தாங்க, ஒரு 1000 பேருக்குள்ள இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், நம்ம எல்லாம் சேர்ந்து அதை பண்ணணும் வாங்கணும். எல்லாருமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, யார் யார் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாரும் பண்ணாங்க. ஒரு 20,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறவங்கள பகவத் பவனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே இருந்த ஆன்மீக அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதாவது பண்ணும்போது அது இப்போ அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்னா அரங்காவலர்னு போடுவாங்க. இது ஐயா கட்டணும் அப்படிலாம் இல்லை, ஃபவுண்டராகவே அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு ஐயா சொன்னார். ஏன்னா அது உருவாக்குறதுக்கு காரணமே அவங்க தான், அவங்கள ஃபவுண்டராக்குங்க அப்படின்னாரு. அப்படி அவங்களுடைய உதவியால கட்டப்பட்ட பில்டிங் தான் உங்களுக்கு தெரியக்கூடிய இந்த பில்டிங் பாபுலாலயா ஷேர் பண்ணியிருக்காங்க.
இது மலை அடிவாரம், நீங்க யூடியூப்ல போய் இல்ல இது கூகுள் மேப்ல போய் ஸ்ரீ பகவத் பவன் அடிச்சு பாருங்க. ஜருகுமலையினுடைய அடிவாரத்துல ஜருகுமலை வந்து யூ சேஃப்ல இருக்கும். நம்முடைய மூன்று பக்கமும் மலைதான், ஒரு பக்கம் தான் வழியே இருக்கும். ரொம்ப ரம்மியமான இடம். அந்த இடத்துல வந்து இந்த பில்டிங் கட்டணும். கட்டி 6 மாசத்துல முடிச்சோம். இது வந்து அந்த இன்ஜினியர் ஆகட்டும், இது வேலை செஞ்சவங்களாகட்டும், எல்லாமே ஒரு அர்ப்பணிப்பா வேலையை செஞ்சாங்க. எல்லாம் அந்த இடத்துல ஒரு இருக்கிற கூடாரத்துல தங்கி இந்த பில்டிங்கை கட்டினாங்க. எவ்வளவு தூரம் சிரமப்பட்டோம், உள்ளுக்குள்ள பல வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு, மீதி வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஜனவரி 20, 2016 இது ஓபன் பண்ணோம். எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு யார்ட்டு இதை கட்டி முடிச்சு ஓபன் பண்ண விட்டு நன்கொடை வாங்குறதுக்கு எங்களுக்கு எப்படி கேட்கறது, எல்லாம் முடிச்சிட்டோமே, ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு வேலை இருக்கு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணோம். சரி, நம்ம வந்து வட்டி இல்லா கடன் மாதிரி வாங்குவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணோம்னா, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் யாராவது கொடுங்க, 2 வருஷத்துல தீர்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேட்ட உடனே கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்களுக்கு 20 லட்சம் தேவைப்பட்டுச்சு, எல்லாருமே கொடுத்தாங்க. அதை வச்சு என்ன பண்ணோம்னா, இந்த மீதி ஒர்க்கையெல்லாம் முடித்தோம். முடிச்ச உடனே கேம்ப்பும் நடத்திட்டோம். 2016 2017 அடிக்கடி கேம்ப் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம்ப்பும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரீ தான், நீங்களா பார்த்து என்ன வேணா கொடுங்க. ஒவ்வொரு கேம்ப்புமே பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜே ஜேன்னு வரும். நாங்கள் சாப்பாடு எல்லாம் செஞ்சு போடுவோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்கள் கையிலிருந்து நிறையா செலவாயிருக்கும். அப்புறம் ஐயாட்ட போய் சொன்னோம், ஐயா அடுத்த கேம்ப் நடத்துறது கையில் அமௌண்ட் இல்லைங்கய்யா, இந்த மாதிரி ஏன் நம்ம தான் நன்கொடை கேட்குறோமே அப்படின்னு ஐயா கேட்குறீங்கய்யா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை கொடுக்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக, வரவங்க வந்து எல்லாருமே கொடுக்குறது இல்லைங்கய்யா, ஆனால் செலவு அதிகமாகுது அப்படின்னு. அப்போ ஐயா என்ன சொன்னோன்னா, சரி உணவுக்காக 1000 ரூபான்னு போடுங்க, நீ எவ்வளோ வேணால் சார்ஜ் போடுங்க, ஆனால் கூட ஒரு வாசகத்தை போடணும் அப்படிம்பாரு. என்ன வாசகம் கேட்டீங்கன்னா, இதுக்கான பங்களிப்பு கொடுக்க முடியாதவர்கள் கூட தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து கலந்து கொள்ளலாம்னு போடுங்க. ஏன்னா எப்பயுமே இதை தேடி வரவனை நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மளுடைய நோக்கம். அதனால என்னன்னா, அதுக்கப்புறம் 3000 பண்ணோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் போட்டுருவோம், நன்கொடை வழங்க இயலாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து அவசியம் கலந்து கொள்ளவும் போடுவோம். ஒன்றும் இல்லைங்க, அப்படி கலந்துக்கிட்டவங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கலந்துட்டார், ஃபேமிலியோட கலந்துக்கிட்டாரு. கலந்துக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம், நீங்கள் யாரும் கொடுக்காதவங்க யாரும் கில்ட் ஆகாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா நம்ம வந்து கில்ட்லேருந்து விடுபடுறது தான் அந்த வகுப்பே நடத்துகிறோம். நன்கொடை வழங்க முடியாது, யாராவது கொடுக்க முடியலனா நீங்கள் கில்ட் ஆகாதீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி யோசிக்கணும், நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை கொடுத்துருக்குறோம், இதை வச்சு வாழ்க்கையில் நல்லா டெவலப் ஆகுங்க, சம்பாரித்து நீங்கள் கொடுங்க, நாமெல்லாம் வந்து எல்லாருமே இது பங்கெடுத்துலான்னு சொன்னோடனே ஒருத்தர் வந்து தயங்கி தயங்கி வந்தார், ஐயா எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லுங்க, உங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு. கொடுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் இருக்குங்கய்யா, எனக்கு கையிலையும் காசு இல்லை, உருவா 1500 கிடைக்குமா அப்படின்னு. இவர் கொடுக்கல, ஆனால் நம்மகிட்ட கேட்குறாருன்னு யோசனை பண்ணோம். ஐயா அப்படி சொன்னோம், ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறேன், தாராளமாக கொடுத்து அனுப்புங்க, தேடி வந்திருக்காங்களா கொடுங்கன்னு. நாங்கள் கொடுத்தோம், ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லிட்டு கிளம்புனார். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேயே மறுபடியும் இருக்கா கேம்ப் வந்தார், நான் வரங்கன்னாரு. சரி வாங்க அப்படின்னு வந்தார். அவர் கொடுத்தது வந்து அடுத்து இந்த ஃபீஸ் கொடுத்துருவார்னு நினச்சேன். நான் போன தடவையே நம்ம கூட 1000 ரூபா வாங்கிட்டு போனேன் அப்படின்னு. ஆமாங்கன்னேன். அது இந்தாங்க என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. என்னென்னு பார்த்தா 25000 ரூபா கொடுத்தாரு. எதுக்குங்க அப்படின்னும், நானும் இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா நான் கேட்டவுடனே நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் வந்து பணத்தை முன்னிறுத்தாமல் இந்த சர்வீஸை பண்ணிட்டுருக்கிறீங்க, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை, இந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க, நீங்கள் இதை வாங்கிக்கிட்டா தான் திருப்தி அப்படின்னா. அது வந்து அப்போ தான் ஐயா சொன்னது ஞாபகம் வச்சு, நாம் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போகிறோம், இந்த ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு போகிறோம், அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க முடியலாம் தன்னால் நடக்கும் அப்படின்னா. அதோட என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓப்பனிங்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணதில் ஒருத்தர் வந்து ரொம்ப 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 முக்கியமானவர். அவர் யாருன்னா, அந்த டீ கடை வச்சிருந்தார் பார்த்தீங்களா, வெங்கடேசன் மறைமலை நகர். அவர் வந்து 25000 அவர் டீ கடையிலிருந்து வந்து தனித்தனியாக அமௌண்ட்டை வச்சு வச்சு 5 ரூபா 10 ரூபா 100 ரூபா அப்படி நோட்டாக கொண்டு வந்தார். நான் இதனுடைய ஃபவுண்டர் ஆகிறேன் அப்படின்னாரு. நாங்கள் அப்போ என்ன சொன்னால், நீங்கள் கொடுத்தா தான் ஃபவுண்டர்னு நினைக்காதீங்க, ஏன்னா நீங்கள் வச்சிருக்கிறது டீ கடை வச்சுருக்கீங்க, உங்கள் வருமானம் ரொம்ப கம்மி, நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து எப்போனாவது உங்கள் இடம் நீங்கள் தாராளமாக வாங்க, நீங்கள் கொடுத்தாதான் நீங்கள் ஃபவுண்டர் உங்களுக்கு உரிமை இருக்குதுலாம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா,
நான் மருந்து மாத்திரையை நிறுத்தி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் வந்து மாசம் மாசம் 2500 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு இருந்தேன், இப்ப அதுவே 25000 ரூபாய்க்கு மேலதான் ஆகுது. நீ இதை வாங்கிக்கிட்டாதான் நான் திருப்தியா இருக்க முடியும், அதனால நீங்க கண்டிப்பா அதை வாங்கிதான் ஆகும்னு சொல்லி சொன்னாரு. அவர் கொடுத்த 25000ங்கிறது எனக்கு மிகப்பெரிய மதிப்பா தெரிஞ்சிச்சு. அது யார் கொடுக்குறா, எந்த நிலையில இருந்து கொடுக்குறான்னு பார்க்கும்போது எனக்கு வந்து சாதாரண அமௌண்ட்டா தெரியல. இது எல்லாருடைய பங்களிப்புனாலதான் இந்த இதை உருவாக்கணும். இதுவரையிலும் பாத்தீங்கன்னா எதுவும் இவர்களை செலவுகளுக்கு ஈக்குவலா வரல பணம். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு புற வளர்ந்து ஒண்ணு ஆரம்பிச்சோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரீ பகவத் மிஷனுடைய செலவுகளை எதிர்கொள்றதுக்காக மாதம் 500 ரூபாய் கொடுக்குறவங்களை நம்ம ஒரு புரவலராக வச்சுக்கலாம், 500 ரூபாய் 1000 ஏதாவது கொடுக்குறவங்களும் புரவலராக வச்சுக்கலாம்னு ஐடியா. அப்படி பலர் கொடுக்கறதுனுடைய பங்களிப்பை கொண்டுதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இப்ப இதுல கலந்துகிட்டவங்கள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல நீங்க புரவலராக இணைஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஃபவுண்டராகவும் இணையலாம். ஏன்னா இந்த ஃபவுண்டர் பணத்தை வச்சுதான் இதுவரை நாங்கள் இந்த திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன லோன் என்ன நாங்கள் கொடுக்காம தான் இருக்கோம். ஒருத்தர் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம், மீதி இன்னும் யாருக்கும் கொடுக்கல. அவங்களும் ஏன் இங்க இன்னும் கொடுக்கலன்னு எங்களை யாரும் இதுவரை கேட்கல. நாங்களும் மறுபடியும் இன்னும் 2-3 வருஷம் டைம் கொடுக்கணும்னு கேட்டுட்டோம். அதனால இந்த உண்மையை கொண்டு போறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பங்களிப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பலரை கொண்டு போறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். ஏன் இது இவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 தானங்கள் சொல்லுவாங்க வேதத்துல. ஒண்ணு வந்து அன்னதானம். இந்த அன்னதானங்கிறத பாத்தீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாடு, அடுத்த வேளை பசி எடுக்கிறவர்களும் அது அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். இப்ப நீங்க போடக்கூடிய உணவு அடுத்த வேளை அவங்க பசி எடுக்கிறவர்களும் அது உதவியா இருக்கும். இந்த கல்விதானம், கல்விதானம் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் வளம், ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு தேவையான தொழிலுக்கு வந்து நீங்க வந்து உதவி பண்ணீங்க அப்படின்னா அவங்களாவே ஏன் பண்ணி அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்கு பேர் உதவியா இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஞான தானம் அப்படின்னா ஒட்டுமொத்த வாழ்க்கைக்குமே அவங்களுக்கு கூடவே இருந்து துணையா இருக்கக்கூடியதுதான் அந்த ஞானதான். இந்த ஞானம்ங்கிறது அவ்வளவு உயர்வானது, எல்லாமே ஒரு லிமிட்டேடோட இருக்கும். அதாவது என்னன்னா உணவும் இருக்கட்டும் கல்வியும் இருக்கட்டும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, ஞானத்துக்கு அது கிடையாது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் உடனே இருந்து அவருக்கு துணை இருக்கக்கூடியது இந்த ஞானம். வாழ்க்கைக்கு மட்டும் இல்ல, அடுத்த பிரவீன் ஒன்று இருக்கும்போது கூட அவங்களுக்கு கூட வரக்கூடியதுதான் அந்த ஞானம். அதனாலதான் இதுக்கு வந்து நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். இது நம்முடைய நோக்கமே என்னன்னா இதை தேடி வரவங்க எல்லாருமே ஸ்ரீ பகவத் மிஷனுடைய குடும்ப உறுப்பினர்கள் தான். ஒரு குடும்பமா பாக்குறதுனால தான் இது நம்ம இவங்களுக்குலாம் பதில் சொல்லணுமா, இவங்க ஃபோனுக்குலாம் அட்டன் பண்ணுமா, நாங்கள் பார்க்கறது இல்லை. நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா நம்ம சும்மா இருக்குமா, நம்ம என்ன ஸ்டெப் எடுப்போமோ அது மாதிரி தான். இதை தேடி யார் வந்தாலும் சரி, இது சந்தேகம், இது சம்பந்தமா சந்தேகம் கேட்டாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு ஒரு கவுன்சிலிங் வந்தாலும் சரி, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற காரணம் என்னன்னு கேட்டால் இதை தேடுறவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனாலதான் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுடைய நோக்கம் வந்து இந்த உலகத்தையே நம்ம குடும்பமா மாத்தணும் அப்படிங்கிறது தான். இது கூட உங்களுக்கு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் நான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த பில்டிங் ஒன்று பார்த்தீங்கல்ல, இதுல வந்து ஒரு 10 ரூம் இருக்கு. வரவங்க எல்லாரும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் வந்தாங்கன்னா டாமிட்ரிஸ் மாதிரி ரூம்லயும் தங்கிக்கலாம், ரூம்ல இடம் இல்லாதவங்க ஹால்ல தங்கிக்கலாம், அப்படிதான் நடத்திட்டு இருக்கோம். ஆனா குடும்பத்தோட வாங்க வாங்கன்னு சொல்லுவோம், ஆனா எங்களால வந்து குடும்பத்தோட தங்க வைக்க முடியல. ஜென்ஸ் தனியாகவும் லேடிஸ் தனியாகவும் தான் தங்க வச்சுட்டு இருக்கோம். இப்ப குடும்பத்தோட வந்தா தங்கறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஸ்ரீ பகவத் காட்டேஜ் அப்படின்ட்டு ஒரு 16 ரூம் கட்டிருக்கோம். இந்த காட்டேஜ் மெம்பருக்கு வந்து அவங்க லைஃப் லாங் இதை பயன்படுத்திக்கலாம், மாதத்துல 20 நாள் வரல இதை தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பில்டிங் ஒன்று கட்டி இப்போ ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதில் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர் இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா ஈச் ஃப்ளோரில் வந்து 4 ரூம் இருக்கு, 8 ரூம் ஆச்சு. செகண்ட் ஃப்ளோரில் 8 ரூம் இருக்கு, மொத்தம் 16 ரூம். செகண்ட் ஃப்ளோர் ரூமோட சைஸ் வந்து 8x8, ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். இதனுடைய மெம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சின்ன ரூமுக்கு மெம்பர்ஷிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டொனேஷன் வந்து ஒரு 3 லேக்ஸ் நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம். இது அவங்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, அவங்களை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் அது தொடர்ந்து போகும் அந்த பெனிஃபிட். அவங்க வந்து எப்போனாலும் வந்து வருஷத்துல மாசம் 20 நாள் வீதம் எப்போனாலும் தங்கிக்கலாம். அவங்க இல்லாத நாளில் தான் நம்ம கேம்ப் நடத்தும்போது மற்றவங்களை தங்க வைப்போம்.
இல்ல அவங்க சார்பாகவும் ஒருத்தவங்களை தங்க வைக்கிறதுனா இல்ல தங்க வைக்கலாம். இது வந்து அவங்களை கடந்து அடுத்த தலைமுறைக்கு இது போகும். இது என்னன்னு நம்முடைய சந்ததிய ஸ்ரீ பகவத் மிஷனோட தொடர்புபடுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதுல இன்னும் போன கேம்ப் அப்ப பாத்தீங்கன்னா மூணு ரூம் இருந்தது பேலன்ஸ். அதுல வந்து ஒருத்தர் ரெண்டு ரூம் புக் பண்ணிட்டார் போன கேம்ப் முடிச்ச உடனே. இன்னும் இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க யாரும் சிரமப்படுத்திக்கணும், வாய்ப்பு இருக்கிறவங்க அதனுடைய மெம்பராகவும் நீங்க மாறலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைனாலும் நீங்க இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. பவுண்டராவோ ப்ரௌலராகவோ இல்லை இதுக்கு வந்து ஒரு காட்டேஜ் மெம்பராகவோ அவனுங்கிறதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறது தான் முக்கியம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா கூட இந்த உண்மையை வந்து சக மனிதர்கிட்ட கொண்டு போறதுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க நண்பர்கள் உறவினர்கள் இதை தேடுறவங்க தெரியும் போது கஷ்டப்படுறவங்க தெரியும் போது இதை வந்து கொண்டு போய் சேர்க்கலாம். ஏன்னா அது கூட அந்த உண்மைக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா இருக்கும். அதனால என்ன நம்மளால முடியுமோ அதை செய்யுங்க. இந்த புரிதல் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருக்கும், உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் பொறுமையா நீங்க கேட்டீங்க. உங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஒரு பிரேக் அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நான் வந்து எந்த வகையிலையாவது புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா உதாரணங்களோட இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம். நாங்கள் சொல்ற விதத்துல ஏதாவது உங்களுக்கு புரியல, இல்லை இந்த மாதிரி மாற்றி சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணிகளில் ஏதாவது மாறுதல் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதை கூட நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக் வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டையுமே சொல்லுங்க. பிளஸ் வந்து எல்லாத்துக்கும் பயனுடையதாக இருக்கட்டும், மைனஸ் எங்களை நம்மளுடைய செயலை மாற்றிக்கிறதுக்கு இன்னும் எப்படி கொடுத்தா மற்றவங்களுக்கு போய் சேருங்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் எல்லாருமே கொடுக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் வீடியோவோட வாங்க. உங்களை நான் வந்து யாரும் தெரியாமே நிறைய பேர்த்துல ஃபோனில் பேசியிருக்கோம், யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். வீடியோவோட வாங்க. அப்படி வீடியோவோட வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கையாவது கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த வகையில் என்னுடைய உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. ஸோ இப்போ நான் வந்து ரெக்கார்டிங் பிரேக் பண்ணிக்கிறேன்.